வணக்கம், உள்ளதா இருக்குங்கண்ணா. அண்ணா வணக்கம், உள்ளதா சரி, இருக்கேன். தொடங்கிடலாம். மறைந்து அனைவருக்கும் வணக்கம். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவை எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்தனல் அறிவு வேண்டும். பண்ணிய பாவம் எல்லாம் பரிதிமுன் பணியை போல, நன்னிகனின் முன் நின்முன் இங்கு நசிந்திடல் வேண்டுமன்னாய் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு, என் செயல் என்பது யாதொன்றுமில்லை, தெய்வமே நின் செயல் என்று உணரப்பெற்றேன் என எல்லாம் வல்ல இறையருளை வேண்டிக் கொண்டு, கொங்கு நாடு கலை அறிவியல் கல்லூரியின் தமிழ்த்துறை நடத்துகின்ற இணைய வழி உரை அரங்கின் திரும்ப நான்காவது நிகழ்ச்சியின் இரண்டாவது நாள். அயலகத்தமிழ் என்றும் பழங்குடி மக்களுடைய வாழ்வியல் என்றும் தனிமைக்கால கவிதைகள் என்றும் நிறைவு செய்துவிட்டு, இப்போது புலம்பெயர்ந்தோர் இலக்கியங்கள் என்கிற தலைப்பின் கீழ் மூன்று நாள் சிந்திப்பதற்காக நாம் இருக்கிறோம். நேற்று ஒரு நாள் நிறைவாக போர் இலக்கியத்தினுடைய பக்கங்களை எல்லாம் புரட்டி பார்த்தோம். இன்று இரண்டாம் நாள் நிகழ்வுக்கு நாம் கூடியிருக்கிறோம் என்கிற வகையில் இணைப்பில் இருக்கக்கூடிய அத்துணை பேரையும் வரவேற்பதற்காக கொங்கு நாடு கலை அறிவியல் கல்லூரியின் தமிழ்துறை தலைவர் மற்றும் தேர்வாணையர் முனைவர் கா முருகேசன் ஆகிய நான் உங்கள் முன் நிற்கிறேன். இன்றைய பொழிவின் சிறப்பு விருந்தினர் மொரிசியஸ் நாட்டில் பணியாற்றக்கூடிய பேராசிரியர். அவர்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக கொங்கு நாடு கலை அறிவியல் கல்லூரியினுடைய அறிமுகத்தை அம்மா அவர்களுக்கு நான் சுருக்கமாக சொல்லிவிடுகிறேன். இந்த தமிழ்நாட்டில், அதுவும் குறிப்பாக கொங்கு மண்டலத்தில், எத்தனையோ கல்லூரிகள் இருந்தாலும் கூட நம்முடைய கொங்கு நாடு கலை அறிவியல் கல்லூரியானது ஏழை மக்கள், அதுவும் கூட பின்தங்கி இருக்கக்கூடிய விவசாய குடும்பங்கள் சார்ந்திருக்கிற பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்கிற உயரிய நோக்கத்தில் ஆரம்பிக்கப்பட்டு 47 ஆண்டுகளாக வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கல்வி நிறுவனம் என்பதை நாங்கள் பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழக அரசினுடைய அரசு உதவி பெறுகிற கல்லூரி, அத்தோடு காலப்போக்கில் சுயநிதி பிரிவு என்கிற பிரிவும் இணைந்து இன்று 5000 மாணவர்கள் படிக்கக்கூடிய ஒரு அறச்சாலையாக இந்த கல்லூரி திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டுமல்லாமல் பல்கலைக்கழக நிதிநிலை குழுவானது இந்திய அளவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட கல்லூரிகளில் தனிச்சிறப்பு திறன் கல்லூரி, தி காலேஜ் ஆஃப் எக்ஸலன்ஸ் என்கிற தகுதியை பெற்று முன்னணியில் இருக்கிறோம் என்கிற செய்தியை எல்லாம் தெரிவித்துக் கொண்டு, அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்திருக்கிற கல்லூரியின் மேலாண்மை குழு எங்கள் அன்பிற்குரிய கல்லூரியினுடைய தலைவர் ஐயா அவர்கள், எங்களை வழிநடத்த குறிப்பில் இருக்கக்கூடிய அலுவலர்கள், ஆசிரியர்கள், அத்துறை பேரையும் வணங்கி, இப்போது இணைப்பில் கூடியிருக்கக்கூடிய பெருமக்களுக்கு நான் வரவேற்பு சொல்ல வேண்டும். முதலாவதாக இன்றைய பொழிவாளர் பேராசிரியர் உமா அழகிரி அவர்கள், உமாதேவி அழகிரி அவர்கள் எனக்கு எப்படி அறிமுகமாக கிடைத்தார் என்று சொன்னால், நம்ம சிங்கப்பூர் பேராசிரியர் சீதாலட்சுமி அம்மா தான் இவர்களை எனக்கு அறிமுகம் செய்து வைத்தார்கள். நம்முடைய முதல் நிகழ்வு அயலகத்தமிழ் நிகழ்வில் ஒரு அற்புதமான பொழிவை, சிங்கப்பூரில் பேச்சு தமிழ் வழக்கு எப்படி இருக்கிறது என்பதை மிகச்சிறப்பாக நமக்கு வழங்கிய பேராசிரியர் சீதாலட்சுமி அம்மா அவர்கள் கொங்கு நாடு கல்லூரி தமிழ்துறையோடு, அதாவது என்னோடு இணைந்து ஒரு மிகப்பெரிய பன்னாட்டு அளவிலான ஒரு ஆய்வு திட்டத்தை மேற்கொள்ள விண்ணப்பித்திருக்கிறார்கள். இந்த ப்ராஜெக்ட் என்று சொல்லப்படுகிற ஆய்வு திட்டம், அது தமிழகத்தையும் சிங்கப்பூரையும் இணைத்து செயல்படுவதாக நாங்கள் அதனை திட்டமிட்டு விண்ணப்பித்திருக்கிறோம் என்கிற வகையில் அம்மா அவர்களுடைய
நல்ல அன்பு கிடைத்தது, நான் கொடுத்து வைத்தவன். அதே போல அவர்கள் மூலமாக இன்று நமக்கு ஒரு அற்புதமான பேராசிரியர் கிடைத்திருக்கிறார். நம்முடைய உலக நம்முடைய உமா அழகிரி அம்மா அவர்களோடு பேசினால் ஒரு குழந்தை கூட பேசிட்டு இருக்கிற மாதிரியே தோணும். நம்மளுக்கு ஒரு பேராசிரியரோடு பேசுவது போல் நம்மளுக்கு தெரியாம அவ்வளவு குழந்தை மனம். பேராசிரியர் அவர்களை குறுகிய காலம்தான் தெரிந்திருந்தாலும் கூட இந்த குறுகிய காலகட்டத்தில் அவருடைய பவித்திரமான அன்புக்கு நான் பாத்தியப்பட்டிருக்கிறேன் என்கிற வகையில் நம்மையும் ஒரு பொருளாக்கி நாச்சிவிகை ஏற்றி வைத்த எல்லாம் வல்ல இறைவனைத்தான் தொழுது கொள்கிறேன். அந்த வகையில் இன்று நம்மிடையே இருக்கக்கூடிய பேராசிரியர் மொரிசியஸ் நாட்டில் பிறந்து அந்த நாட்டிலேயே பள்ளிப்படிப்பை எல்லாம் நிறைவு செய்து அங்கிருக்கக்கூடிய மொரிசியஸ் பல்கலைக்கழகத்தில் இளங்கலை படிப்பை கல்வியலோடு சேர்ந்து படித்திருக்கிறார்கள். நம்ம பிஏ தமிழ் என்று சொன்னால் இங்கெல்லாம் நம்ம நாடு நம்ம நாட்டில் அதோட கல்வியியல் அதனோடு சேர்ந்து வராது. ஆனால் அந்த நாட்டில் அப்படி இருக்கு. பிஏ தமிழ் வித் எஜுகேஷன் அப்படிங்கிற மாதிரி அந்த பட்டங்கள் இருந்து இருக்கிறது. மொரிசியஸ் நாட்டை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அற்புதமான நாடு. எங்கு பார்த்தாலும் பச்சை பட்டாடை விரித்தது போல நீர்வளமும் மலைவளமும் எல்லா வளமும் பொருந்தி இருக்கக்கூடிய ஒரு அருமையான நாடு. நாங்கள் ஒரு 10 நாள் அங்கு செல்லுவதற்கும் அந்த நாட்டை சுத்தி பார்ப்பதற்குமான ஒரு வாய்ப்பு கிடைத்தது. மிகச்சிறிய நாடு, மிகச்சிறிய நாடு, ஆனால் அப்படி ஒரு அழகு. நீங்கள் காய்ந்திருக்கிற பகுதி அந்த நாட்டில் பார்க்கவே முடியாது. மக்கள் அதுக்கு மேல தமிழ்நாட்டிலிருந்து வந்திருக்கோன்னு சொல்லிட்ட போதும், அப்படி ஒரு பாசத்தை நம்ம மேல கொட்டக்கூடிய நம் மக்கள், அப்பேற்பட்ட மக்கள் வாழுகிற அந்த நாடு. அந்த நாட்டில் அம்மா அவர்கள் இளங்கலை நிறைவு செய்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு முதுகலை ஆய்வியல் நிறைவர் பட்டம், பிஹெச்டி முனைவர் பட்டம் எல்லாமே நம்முடைய சென்னை பல்கலைக்கழகத்தில் தான் அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்கிற வகையில் அவர்கள் தமிழ்நாட்டுக்கோ நம்முடைய இந்திய பாரம்பரியத்திற்கோ புதியவர்கள் அல்ல. நிறைவு செய்த பிறகு ஏறத்தாழ 30 ஆண்டுகள் பல்வேறு கல்வி நிறுவனங்களில் பல்வேறு நிலைகளில் ஆசிரியராக பணியாற்றி இருக்கிறார்கள். இந்த பட்டியல் பெரிய பட்டியல். நான் 30 ஆண்டுகளே அப்படியே ஒரே சொல்லாத சொல்லிட்டேன். சிறு சிறு கல்வி நிறுவனங்களில், ஆராய்ச்சி நிறுவனங்களில் எல்லாம் பணியாற்றி, அதேபோல் அங்கிருக்கக்கூடிய ஆட்சி அமைப்பகத்திலும் பணியாற்றி இருக்கிறார். அங்கெல்லாம் ஆசிரியர்கள் தேவைப்பட்டிருக்கிறது போல் இருக்கிறது. அவை அங்கெல்லாம் தன்னுடைய கற்பித்தல் பணியை மிகச் சிறப்பாக செய்திருக்கிற பேராசிரியர்கள் 30 ஆண்டுகால ஆசிரியர் என்பதை பார்க்கிற போது நமக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதே போல கட்டுரை வெளியீடுகள், 100க்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகள், பன்னாட்டு கருத்தரங்குகள் வெளியிட்ட கட்டுரைகள், இதழ்களில் வெளியிட்ட கட்டுரைகள் எல்லாம் அம்மா அவர்களுடைய தனித்திறமையை நமக்கு புலப்படுத்தி காட்டுகிறது. ஒரு ஆசிரியன் ஒரு கற்று எழுதுவராக இருக்கலாம், ஆனால் அதே ஆசிரியன் படைப்பாளியாக இருப்பானே என்று கேட்டால் இருப்பான் என்று சொல்ல முடியாது. ஆனால் நம்முடைய உமா அம்மா அவர்கள் படைப்பாளியாகவும் இருக்கிறார். ஒரு 3 சிறுகதை தொகுப்புகளுக்கு ஆசிரியராக இருந்திருக்கிறார். வைர நெஞ்சம், பாசத்திற்கு தகுதி, குற்றமற்றவர்களின் பரிதாப நிலை என்கிற 3 சிறுகதை தொகுப்புகளையும் அம்மா அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அதே போல மொழிபெயர்ப்பு நூல்களை எல்லாம் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். அந்த நாடு மொரிசியஸ் நாடு மற்றும் நம் இந்தியாவில் இருக்கக்கூடிய உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் போன்ற நிறுவனங்களோடு அவர்களுக்கான தொடர்பு என்பது பாராட்டத்தக்கதாக இருந்திருக்கிறது. பல்வேறு விருதுகளை பெற்றிருக்கிறார்கள், வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல சிறப்பு சொற்பொழிவுகளுக்காக அங்கிருந்து மொரிசியஸ் நாட்டிலிருந்து அம்மா அவர்களை நம்முடைய தமிழகத்திற்கு அழைத்திருக்கிறார்கள் பல்வேறு கல்லூரிகள். அந்த பட்டியலும் மிகப்பெரிய பட்டியலாக இருக்கிறது. அந்த அளவுக்கு அவர்கள் தமிழ்நாட்டிற்கு வந்து வந்து போவராகத்தான் இருந்திருக்கிறார்கள், இருந்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் பன்னாட்டு கருத்தரங்குகளிலும் அவர்கள் மிகுதியாக பங்கெடுத்திருக்கிறார்கள் என்கிற வகையில் காலத்தினுடைய அருமைகிறது அம்மா அவருடைய தனிவர குறிப்பை நான் சுருக்கி கொண்டேன் என சொல்லி ஒரு அற்புதமான சிந்தனையாளரை, உலகறிந்த நாடறிந்த ஒரு பேராசிரியரை இன்று இணைப்பில் இருக்கக்கூடிய ஏறத்தாழ 90க்கு பக்கம் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள், மாணவர்கள், ஆய்வாளர்கள் அறிந்து கொள்வதற்கும் தெரிந்து கொள்வதற்குமான ஒரு களத்தை எம் தமிழ்துறை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. எப்போதும் போல கொங்குமண்டலத்தில் இருக்கிற மக்கள் மட்டுமல்ல, தமிழகத்தில் இருக்கிற மக்கள் மட்டுமல்ல, எங்கு தொட்டாலுமே எங்களுக்கும் எங்களுடைய நிறுவனத்திற்கும் ஒரு மிகப்பெரிய மதிப்பையும் அன்பையும் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர் அத்தனை பேரும்
தொடர்ந்து எங்களோடு பயணம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த அளவில் அம்மா அவர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். அவர்களுடைய பொழிவு இப்போது தொடங்குகிறது. மொரிசியஸில் தமிழ் மொழியும் இலக்கியமும் என்பது அவர்களுடைய தலைப்பாக இருக்கிறது. அம்மா அவர்களிடம் இந்த உரையரங்கை ஒப்படைத்து நானும் பார்வையாளராக மாறுகிறேன். நன்றி, வணக்கம். அம்மா, நீங்கள் தொடங்கிக் கொள்ளலாம். சரிங்க ஐயா. முனைவர் முருகேசன் ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. அகர முதல எடுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. உலகவாழ் தமிழ் பெருமக்களே, பேராசிரியர் அவர்களே, ஆய்வாளர் அவர்களே, மாணவர்களே, கொங்கு நாடு கலைக்கல்லூரி, கொங்கு நாடு கலை அறிவியல் கல்லூரியை சேர்ந்த தமிழ்துறை தலைவர் முனைவர் முருகேசன் அவர்களே, முனைவர் அடுத்தவர் யாரு, தமிழ் துறை தலைவர் சுயநிதி பிரிவை சேர்ந்த முனைவர் அரவிந்த் அவர்களே, அனைவருக்கும் எனது உள்ளங்கனிந்த வணக்கம். இன்று நான் மொரிஷஸில் தமிழ் மொழியும் இலக்கியம் என்பதை பற்றி தலைப்பு எனக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. ஐயா முருகேசன் அவர்களிடம் கலந்துரையாடிய பிறகு இந்த முடிவுக்கு வந்திருக்கின்றோம். சரி, ஏற்கனவே ஒரு சிலருக்கு மொரிஷஸை பற்றி தெரியும், பலருக்கு தெரியாது. சோ அந்த வகையில் மொரிஷஸில் தமிழர்கள் எப்படி வாழ்கிறார்கள், எப்படி இருக்கிறார்கள், தமிழ் மொழியுடைய நிலை எப்படி இருக்கிறது, இலக்கியம் எப்படி இருக்கிறது என்று இவை போன்ற செய்திகள் உங்களுக்கு நான் சொல்ல இருக்கிறேன். என்னுடைய உரை எதை பற்றிருக்கணும், மூன்று கட்டங்களில் பார்த்து கொள்ளலாம். முதன் முதலில் மொரிஷஸில் நம்முடைய முன்னோர்கள் வருகை தந்த சமயத்துல எப்படி இருந்தது, அந்த காலத்தில் தமிழ் மொழியுடைய நிலை எப்படி இருந்தது, அதே சமயத்துல அந்த காலத்தில் தொடக்க காலத்தில் தோன்றிய இலக்கியங்கள், அண்ட் பிறகு இந்த காலத்தில் எவ்வாறு தமிழ் மொழியும் இலக்கியமும் இணைந்திருக்கின்றன என்று பார்ப்போம். இந்த ஆய்வு மேற்கொள்ளும் போது அதற்கான அணுகுமுறைகள், விளக்க முறை, அப்புறமா தொகுப்பு முறை அப்படி வந்திருக்குது. இது மொரிஷஸ் நாடு உடைய வரைபடம். மொரிஷஸ் என்று சொல்லும் போது இது இந்திய பெருங்கடலில் காணப்படுகின்ற ஒரு சிறு தீவு. நீங்கள் தென் இந்தியா பார்க்கின்ற போது நேரா நீங்கள் கன்னியாகுமரியிலிருந்து நேரா நீங்கள் பார்க்கும் போது கிழக்கு தெற்கு திசையில நீங்கள் நேரா பார்க்கும் போது அங்கே மொரிஷஸ் தீவு காணப்படுகிறது. சுற்றிலும் கடல் இருக்கிறது. ஐயா முருகேசன் அவர்கள் ஒரு நல்ல அழகான வருணனை கொடுத்திருக்கிறாரு. சோ அந்த வகையில் மொரிஷஸ் இருக்கிறது. பல் இன மக்கள் வாழ்கின்ற நாடாக இருக்கின்றது. அநேகமா பலின மக்கள் என்று சொல்லும் போது நம்முடைய முன்னோர்கள், அதாவது அப்புறமா நாம பார்ப்போம், இந்தியா பெரும்பாலூர் இந்தியாவிலிருந்துதான் மொரிஷஸுக்கு வந்து குடியேறினார்கள் என்று சொல்ல வேண்டும். மொரிஷஸ் பார்க்கின்ற போது 9 மாவட்டங்கள் உள்ளன. அந்த மாவட்டங்கள் பார்க்கின்ற போது சிறு சிறு ஊர்கள் உள்ளன, 6 நகரங்கள் உள்ளன, ஒரு சிறு நாடு. கிட்டத்தட்ட 1.2 லட்சம் மில்லியன் பீப்புள் இங்கே மக்கள் தொகை அப்படி இருக்கின்றது. அதிக மக்கள் தொகை இல்லை. எல்லாரும் நாங்கள் சேர்ந்து ஒற்றுமையாக வாழ்ந்து வருகின்றோம். நம்முடைய தாய்மொழி இங்கே கிரியோலாக இருக்கிறது. கிரியோல் என்பது அது நம்முடைய தொடக்க காலத்தில் பார்க்கின்ற போது ஆங்கிலேயர்கள் ஆட்சி புரிந்து வந்தார்கள். ஆங்கிலருக்கு முந்தி 1810 முந்தி பிரெஞ்சுக்காரர்கள் ஆட்சி புரிந்து வந்தார்கள். அதற்கு பிறகுதான் ஆங்கிலேயர்கள் ஆட்சி புரிந்து வந்தார்கள். சோ அதற்காக தான் இங்க மொரிஷஸ் பார்க்கின்ற போது ஆங்கிலம், பிரெஞ்சு இதெல்லாம் நம்முடைய அலுவலக மொழியாகவும் அதிகார மொழியாகவும் விளங்குகின்றன. சேர்த்து நீங்கள் பிரெஞ்சு இங்கே ஆட்சி இருப்பதனால் இங்கே அந்த கிரியோல் மொழி உருவாக்கியது. அது புரோக்கன் பிரெஞ்ச் ஆக இருக்கிறது. இலக்கணம் இல்லாம நாம பேசுகின்ற ஒரு மொழி. பெரும்பாலோருக்கு இந்த தலைமுறையினருக்கு பெரும்பாலோருக்கு இது தாய்மொழியாக விளங்குகிறது. அதே சமயத்துல நாம நம்முடைய மூதாதையர் மொழியான தமிழ், ஹிந்தி, உருது, மராத்தி இவையெல்லாம் நாம் இரண்டாம் மொழியாக பள்ளிகளில் கற்றுக்கொள்கின்றோம்.
அடுத்து இங்கே நீங்கள் பார்க்கின்ற போது, இந்த ஸ்லைட் பார்க்கின்ற போது, மொரிஷியஸ் தமிழர் வரலாறு நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய அதாவது தமிழர்கள், இங்கே குறிப்பாக தமிழர்கள் பற்றி நான் பேச போவேன். மூன்று கட்டங்களில் மொரிஷியஸுக்கு வந்திருக்கிறார்கள். ஒரு கட்டம் வணிகர்களாக வந்தார்கள். அண்ட் இந்த ரெண்டு கட்டங்கள் வணிகர்களாகவும் கைத்தொழில் வேலை செய்பவர்களாகவும் அவர்கள் பிரெஞ்சு ஆட்சியின் கீழ் அவர்கள் வந்தார்கள். சோ ஒரு சிலர் அவங்க பாண்டிச்சேரியிலிருந்து, ஏன்னா பிரெஞ்சு ஆட்சி பாண்டிச்சேரி என்பதால், சோ பாண்டிச்சேரியிலிருந்து வணிகர்களாக இங்கே வந்து போனார்கள். கைத்தொழில் வேலை செய்கின்றவர்கள் கூட வந்திருக்கிறார்கள். மொரிஷியஸில் காணப்படுகின்ற நம்முடைய பெரிய சந்தை, அது போர்ட்லூயிஸ் தலைநகரத்தில் காணப்படுகிறது. சோ அந்த பெரிய சந்தை அந்த காலத்துல வந்த அந்த கைத்தொழில் செய்கின்றவர்கள் கட்டினார்கள். நம்முடைய நாடாளுமன்றம் அவர்களே கட்டியிருக்கிறார்கள். பெரிய மாதா கோயில்கள் எல்லாமே இவர்கள் கட்டியிருக்கிறார்கள். எப்போ கட்டியிருக்கிறார்கள்? பிரெஞ்சு ஆட்சி சமயத்தை கட்டிருந்தார்கள். அப்புறமா 1810 ஆங்கிலேயருக்கும் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் போர் நிகழ்ந்தது. ஆங்கிலேயர்கள் மொரிஷியஸை கைப்பற்றிய பிறகு அவர்களுக்கு கொட்டடிமை ஒழிப்பு, அந்த பிரெஞ்சு ஆட்சி சமயத்துல அந்த கொட்டடிமைகள் வேலை செய்து வந்தார்கள். கொட்டடிமை ஒழிப்புக்கு பிறகுதான் அவர்கள் என்ன பண்ணார்கள்னா, இந்திய நாட்டிலிருந்து ஒப்பந்த கூலிகள் அவர்கள் வர வரைத்தார்கள். சோ அந்த வகையில் நம்முடைய முன்னோர்கள் இந்த பிரிவில் சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள். சோ இங்கே நீங்கள் பார்க்கின்ற போது தமிழர்களுடைய வருகை, தமிழகத்திலிருந்து தமிழருடைய வருகை பார்க்கின்ற போது, அவர்கள் 1827 பிறகுதான் மொரிஷியஸுக்கு வந்தார்கள். அவர்கள் செங்கல்பட், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, சேலம், கோயம்புத்தூர், ஆற்காடு, விசாகப்பட்டினம், மச்சிலிப்பட்டினம், குண்டூர், நெல்லூர், கடப்பா போன்ற மாவட்டங்களிலிருந்து தென் இந்திய ஒப்பந்த கூலிகளாக மொரிஷியஸுக்கு வந்தார்கள். பட் இங்கே தெலுங்கர் கூட இருக்கிறார்கள். சோ தெலுங்கர் பெரும்பாலும் அவங்க விசாகப்பட்டினம் போன்ற இடங்களிலிருந்து வந்திருக்கிறார்கள். சோ 1842 தொடங்கி 1910 வரை பார்க்கின்ற போது 450,000 தமிழர்கள் மொரிஷியஸுக்கு வந்தார்கள். நம்முடைய ஒப்பந்த கூடிகளாக இங்கே வந்து வேலை செய்கின்றவர்கள், அவர்களுக்கு என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னா, ஒரு ஒப்பந்தம், அவங்க ஒப்பந்தத்தில் அவர்கள் கையெழுத்து போட வேண்டியிருந்தது. அவங்களிடம் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் இங்கே வந்து நீங்கள் வேலை செய்து சம்பாதித்து நீங்கள் மறுபடியும் தமிழ்நாட்டுக்கு திரும்பி போகலாம் என்று அந்த வகையில் சொன்னாங்க. ஆனால் இங்கே அவங்க வந்த பிறகு உண்மை என்ன, அவங்க பட்டப்பாடு துன்பம் எல்லாமே சரியா, அவங்க இதெல்லாம் அவங்களுக்கு அரை கூவலாக இருந்தன. ஆனாலும் அவர்கள் நேர்மையாகவும் சரியாக நேர்மையாக அவர்கள் வேலை செய்து சம்பாதித்து இங்கேயே மொரிஷியஸ்லேயே மண் எல்லாமே வாங்கி வீடு கட்டி அவர்கள் அவங்களுடைய தமிழ் மொழியும் தமிழ் பண்பாட்டையும் கலையும் எல்லாமே கொண்டு வந்ததெல்லாம் நமக்கு அது சொற்களஞ்சியமாக நமக்கு களஞ்சியமாக நமக்கு விட்டு போயிருக்கிறாங்க. ஒரு சொத்தாக செல்வமாக விட்டு போயிருக்கிறார்கள். அவர்களுக்கு கோடி கோடி நன்றி என்று செலுத்த வேண்டும். அண்ட் அதே சமயத்துல ஒப்பந்த கூலிகள் இங்கே வந்து வேலை செய்கின்றவர்கள் ஒரு சிலர் அவங்க தமிழ்நாட்டுக்கு திரும்பி போனார்கள். ஆனால் அவர்கள் மீண்டும் மொரிஷியஸ்க்கு நாட்டுக்கு வர வாய்ப்பு அவர்கள் கொடுக்கவில்லை. அவர்கள் மொரிஷியஸுக்கு வர இருந்தாலும் என்ன பண்ணிருக்குன்னா, அவங்களுடைய பெயர், அதே பெயர் வைத்துக் கொள்வோம், முதலியார், முதலியார் முத்துசாமி என்று சொன்னால், முதலியார் முத்துசாமி அவங்கள் தமிழ்நாட்டுக்கு திரும்பி போனார்கள். மறுபடியும் மொரிஷியஸுக்கு திரும்பி வரும் போது முதலியார் முத்துசாமி என்ற பெயர் வைத்து வர முடியாது. சோ ஒரு சிலர் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, அவங்களுடைய பெயரை மாற்றி மொரிஷியஸுக்கு மீண்டும் வந்தார்கள். அத்தகையோர் சிலர் தான் என்று சொல்ல வேண்டும். அடுத்து அந்த நம்முடைய தமிழ் மொழி உடைய நிலை என்று பார்க்கின்ற போது, கல்வி நிலை பார்க்கின்ற போது, ஆங்கிலேயருடைய ஆட்சி சமயத்துல தொடக்க காலத்தில் திண்ணை பள்ளி என்று சொல்ல வேண்டும். சோ ஏன்னா பெரும்பாலோர் நம்முடைய முன்னோர்களுக்கு தாய்மொழி தமிழ்தான் இருந்தது. ஆனால் ஆங்கிலேயருடைய ஆட்சியின் போது பல வசதிகள் இல்லாத காரணத்தால்
கொஞ்சம் கொஞ்சமா தமிழ் மொழி தேய்ந்து போய்விட்டது. அண்ட் அதே சமயத்தில் நம்முடைய முன்னோர்கள் இங்கே காலையிலிருந்து மாலை வரை அவர்கள் வயல்களில் வேலை செய்ய வேண்டி இருந்தது. ஆறு மணி, காலை ஆறு மணி தொடங்கி மாலை ஆறு மணி வரை அவர்கள் வேலை செய்ய வேண்டியிருந்த சமயத்துல அவர்கள் கல்விக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. ஆனால் முயற்சி இருந்தும் கூட அவர்கள் பல சாதனைகளை தாண்டி வர வேண்டியிருந்தது. சோ திண்ணை பள்ளி என்று சொல்ல வேண்டும். அண்ட் அதே சமயத்துல அவர்கள் தமிழ்நாட்டு ஆசிரியர் வரவழைக்க இருந்தால் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, அந்த தமிழ்நாட்டு ஆசிரியருக்கு ஆங்கிலமும் தமிழும் தெரியணும், இல்லையா, தமிழும் பிரெஞ்சு தெரியணும். சோ அந்த வகையில் அவர்கள் செய்வதா, சோ பெரும்பாலோருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை. சோ வந்தவர்கள் பிற்காலத்தில் தான் வந்து அவர்கள் முன்னேற்றம், அதாவது தமிழ் மொழியுடைய முன்னேற்றத்துக்கு அவர்கள் பாதுபட்டு வந்தார்கள் என்று சொல்ல வேண்டும். அடுத்து தனியார் பள்ளி கூட இருந்தது. சோ நம்முடைய தமிழ் கல்வியுடைய வரலாறு பார்க்கின்ற சமயத்துல 1850 ஆயிரத்து 900 ஆண்டு வரை பார்க்கின்ற போது அந்த காலம் நல்ல உகந்த காலம் என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் 1920 அந்த 30களில் என்று பார்க்கின்ற போது போர்ட் லூயி, அது நம்முடைய தலைநகரம், அங்கே ஒரு சிலருடைய முயற்சியினால் சில தமிழ் பள்ளிகள் அவர்கள் தொடங்கினார்கள். சோ அந்த வகையில் பைய பைய அவங்க தொடங்குவதால் இன்று வரை பல்கலைக்கழக நிலையில் தமிழ் இருப்பதை பார்த்து கொள்ள முடிகின்றது. அது பாராட்டுக்குரியது. அண்ட் தொடக்க காலத்தில் 1980களில் பார்க்கின்ற போது கிட்டத்தட்ட 175 பள்ளிகள் இருந்தன. இப்போ நம்முடைய மொரிஷஸ் நாட்டுல ஊர்தோறும் பள்ளிகள் உண்டு. அந்தந்த பள்ளிகளில் தமிழ் மொழி சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. அண்ட் இப்போ பார்க்கின்ற போது கிட்டத்தட்ட 200 பள்ளிகள் உண்டு, சரியா. அண்ட் அதே சமயத்துல 200 ஆசிரியர்கள், தமிழ் ஆசிரியர்கள் பணியாற்றி வருகிறார்கள். இது தொடக்க நிலையில. உயர்நிலை கிட்டத்தட்ட 70-75 பேர் இருக்கிறார்கள். விடுதலைக்கு பின் நம்முடைய நாடு 1968 ஆண்டில் விடுதலை பெற்றது. சோ விடுதலை பெற்ற பிறகுதான் அவர்கள், நம்முடைய முன்னாள் முதல் அமைச்சர் அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, தொடக்க காலத்தில் தொடக்க நிலை பள்ளிகளில் 3 மொழிகள் சொல்லிக் கொடுப்பதற்கு வாய்ப்பு கிடைத்தது. அது ஹிந்தி, உருது மற்றும் தமிழ். சோ தொடக்க காலத்தில் 40களில் சோ தொடக்க நிலை பள்ளிகளில் தமிழ் மொழி சொல்லிக் கொடுக்க தொடங்கினார்கள். அண்ட் அந்த காலத்துல தமிழ் ஆசிரியர்கள் பொதுவாக இருக்கவில்லை, அவர்களுக்கு பயிற்சி கொடுக்கவில்லை. சோ யார் முதன் முதலில் ஆசிரியராக பணியாற்றி வந்தாங்க என்று சொன்னா, ஓரளவு அவர்களுக்கு தமிழ் தெரியும், ஓரளவு தமிழ் தெரிந்தவர்கள்தான் அவர்கள் ஆசிரியர்களாக நியமனம் செய்யப்பட்டது. சோ அவர்கள் முதல் அடி வைத்தார்கள், அதாவது தமிழ் மொழி கற்பித்தலுக்கு அவர்கள் வழிகோலினார்கள் என்று சொல்ல வேண்டும். அவர்கள் முன்னோடிகளாக விளங்கினார்கள். அடுத்த 80களில் அப்புறமா உயர்நிலை பள்ளிகளில் சொல்லிக் கொடுக்கப்பட்டது. நான் படித்த சமயத்துல 80களில் நான் உயர்நிலை பள்ளியில இருந்தேன். அந்த சமயத்துல கல்லூரிகளில், உயர்நிலை பள்ளிகளில் தமிழ் மொழி படிப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஏனென்றால் அந்த சமயத்துல 2 கல்லூரிகளில் மட்டும், அதாவது 2 உயர்நிலை பள்ளிகளில் மட்டும் தமிழ் மொழி சொல்லி கொடுக்கப்பட்டது. என்னுடைய தனியார் முறையில், அதாவது மாலை பள்ளிகளில்தான் சரி நான் தமிழ் மொழி கற்றுக்கொண்டேன். சோ மாலை பள்ளி, அந்த காலத்தில் தொடக்க காலத்தில் வாரத்துல 2 முறை நாம் மாலை பள்ளிகளுக்கு போவோம். மாலை பள்ளி என்பது என்னன்னா, அது தொடக்க காலத்தில் திண்ணை பள்ளி, பிற்பாடு மாலை பள்ளியாக மாறிவிட்டது. அதாவது நம்முடைய எப்படி சொல்றதுன்னா, 4 மணி தொடங்கி 5:30 மணி வரை நாம என்ன பண்ணுவோம், மாலை பள்ளி தொடக்க நிலை பள்ளி தான். சோ மேற்கொண்டு ஒரு வகை தனி பாடமாக நாம போவோம். ஏன்னா தமிழ் மொழியை மீண்டும் தொடர்ந்து படிப்பதற்கு, மீண்டும் படிப்பதற்கு அந்த வாய்ப்பு இருந்தது. இப்போ கூட மாணவர்கள் ஒரு சிலர் மாலை பள்ளிக்கு போகிறார்கள். சோ மாலை பள்ளி என்று பார்க்கின்ற போது தரம் 1 தொடங்கி தரம் 11 வரை, அதாவது கிரேட் 1 தொடங்கி கிரேட் 10
வரை மாணவர்கள் மாலை பள்ளிகளில் தமிழ் மொழியை மேற்கொண்டு படித்துக் கொள்ளலாம். அவர்களுடைய பாடத்திட்டம் வேறாக இருக்கிறது. அடுத்து தனியார் பள்ளிகளில் கூட ஒரு சில மாணவர்கள் தமிழ் மொழியை படித்துக் கொள்ளலாம். தனியார் பள்ளி இங்கே ஒரு சில கிறிஸ்துவர் ரோமன் கத்தோலிக் அசோசியேஷன் பள்ளிகள் உண்டு, அங்கே கூட தமிழ் மொழி சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. அண்ட் மேல்நிலை அதாவது உயர்நிலை பள்ளிகளில் தனியார் பள்ளி இருந்தால் மாணவர்கள் அங்கே தமிழ் மொழி படிக்க முடியாது, அவர்கள் மாலை பள்ளியில் சேரலாம் இல்லைனா தனி பாடத்துக்கு போலாம். அடுத்து பல்கலைக்கழக நிலை. பல்கலைக்கழக நிலை எப்போ வந்து விட்டது என்று சொன்னால் 1999 ஆண்டில், அப்போதான் முதன் முதலில் இங்கே முதல் அந்த அதாவது இளங்கலை வகுப்பு நாம தான் சேர்ந்து வந்தோம். அதுவும் பகுதி நேரமாக இருந்தது. சோ அந்த வகையில் தான் அப்புறமா பிற்பாடு மாணவர்கள் முழு நேரம் இளங்கலை வகுப்புக்கு வந்து சேர்ந்தார்கள். இப்போ மொரிஷஸ் பார்க்கின்ற போது நமக்கு ஒரு உகந்த கல்வி திட்டம் இருக்கிறது. ஏனென்றால் மற்ற மொழிகளுக்கு கொடுக்கின்ற சலுகை தமிழ் மொழிக்கு கூட கொடுக்கப்படுகிறது. சோ அண்மையில 2015 ஒரு புது கல்வி திட்டம் எழுதப்பட்டது. ஏனென்றால் ஒவ்வொரு உங்களுக்கு தெரியும் 5 பிறகு மாற்றங்கள் அடிப்படையில், சமுதாய மாற்றங்கள் அடிப்படையில், நாட்டினுடைய தேவை அடிப்படையில் கல்வி திட்டம் தயாரிக்கப்படும். சோ அந்த வகையில் பாட நூல்கள் தயாரிக்கப்படும். ஆசிரியர்களுக்கு இங்கே தொடக்க நிலை ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் கையேடு. சோ பாட நூல்களில் வருகின்ற உள்ளடக்கம், வருகின்ற இலக்கண கூறுகள், வருகின்ற வினாக்கள், வருகின்ற பயிற்சிகள், இவையெல்லாம் மாணவர்களுக்கு எவ்வாறெல்லாம் சொல்லிக் கொடுக்கலாம் என்று ஆசிரியர்களுக்கு நாம் ஒரு கையேடு தயாரித்திருக்கின்றோம். அதுவும் தொடக்க நிலை பள்ளி மாணவர்களுக்கு இது நல்ல உதவியாக இருக்கும். சோ பாட நூல்களை எழுதுவதற்கு பாட நூல் குழு இருக்கிறது. இந்த பாட நூல் குழு நம்முடைய மகாத்மா காந்தி நிறுவனத்தில் நான் பணியாற்றி வருகின்ற இடத்தில் அங்கே அந்த குழு இருக்கின்றது. அந்த பாட நூல் குழு என்று சொல்லும் போது நான் அதுக்கு ஒருங்கிணைப்பாளராக இருக்கின்றேன். நம்முடைய 2015 புதிதாக ஒரு மாற்றம் நாம கொண்டு வந்திருக்கிறோம். எந்த மாற்றம்னா, மாணவர்கள் அவங்க எடுத்து தமிழை நன்றாக படித்துக் கொள்வார்கள், எழுதுவார்கள், ஆனால் பேசுவதற்கு அவர்களுக்கு வாய்ப்பு இல்லை. ஏனென்றால் தமிழ் மொழி அவர்கள் இரண்டாம் மொழியாக தான் அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள், படித்துக் கொள்கிறார்கள். சோ பொதுவாக சற்று முன்னே நான் சொன்ன நம்முடைய தாய்மொழி கிரியோலாக இருக்கிறது, பெரும்பாலோர் கிரியோலாக இருக்கிறது. அப்போ மாணவர்கள் பள்ளிக்கு வருகின்ற சமயத்துல தான் அவர்கள் முறையாக தமிழ் மொழியை கற்றுக்கொள்கிறார்கள், படித்துக் கொள்கிறார்கள். பட் இருந்தும் நம்முடைய தமிழர் மொரிஷஸ் தமிழர் மத்தியில் ஒரு சில தமிழ் சொற்களை அவர்கள் பயன்படுத்தி வருகிறார்கள். முறை பெயர் பார்க்கின்ற சமயத்துல அம்மா, அப்பா, சித்தப்பா, மாமன், அத்தை, பெரியம்மா, பெரியப்பா, அப்பாய், அம்மாய், சோ அந்த வகையில இருக்கிறது. அண்ட் பண்பாட்டு கூறு என்று சொல்லும் போது அந்த தாம்பாளம், காவடி, சரியா, அதே சமயத்துல உணவு பொருள்கள், இட்லி, அதிரசம், கெட்டி தோப்பம், தோப்பம், கஞ்சி, சரியா, தயிர் சாதம், சோ இவை போன்ற சொற்கள் வழக்கில் உண்டு. அதாவது பண்பாட்டுக்குரிய சொற்கள் நம்முடைய தமிழ் மக்களிடத்தில் அந்த வழக்கு உண்டு. ஆனால் மற்றபடி இலக்கண கூறு எப்படி இலக்கண கூறு முறையாக படித்துக் கொள்வதற்கு மாணவர்கள் பள்ளியில் தான் கற்றுக்கொள்ள வேண்டும். சோ பேச்சு தமிழ் எப்படி கொண்டு வரணும்னா, சோ என்ன பண்ணுவோம்னா, 5ஆம் 6ஆம் தர மாணவர்கள் அவர்களுக்கு ஒரு தேர்வு இருக்கும், சரியா. சோ அந்த தேர்வு அவர்கள் அவங்களுடைய பேச்சு திறனை சரியா நாம சோதிக்கின்றோம். அந்த வகையில் நம்முடைய பாட நூல்களில் பேச்சுக்கான சில நடவடிக்கைகள், சில படங்களை வைத்துக் கொண்டு பேச செய்வது, இல்லைனா ஒரு தலைப்பு கொடுத்து அந்த தலைப்பின் கீழ் வருகின்ற ஒரு சில கருத்துக்களை கொடுத்து மாணவர்கள் பேச வைப்பது, அந்த பழக்கம் கொடுப்பது, இல்லைனா ரோல் பிளே மூலமாக, இல்லையா, நீ ஒரு கடைக்காரன், இவங்க ஒரு வாடிக்கையாளர், அதை வைத்துக் கொண்டு சரி கொடுக்கல் வாங்கல் எப்படி நிகழ்வது. சோ ஆசிரியருடைய துணையினால் மாணவர்களை பேச
வைப்பதற்கு நாம் அந்த 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 வசதி கொடுத்திருக்கின்றோம். சோ பேச்சு தமிழை வளர்த்துக் கொள்வதற்கு. அண்ட் இங்கே பேச்சு தமிழ் என்று சொல்கின்ற போது மொரிஷஸ் மண்ணில் என்ன கொண்டு வந்திருக்குன்னா, பேச்சு தமிழ்னா அந்த வழக்கு பேச்சு தமிழ் என்பது கிடையாது, இங்க எடுத்து தமிழ் தான், இலக்கண தமிழ் தான் அவர்கள் பேசினால்தான் அவர்களுக்கு மாணவர்களுக்கு அந்த சிந்தனை திறனை வளர்த்துக் கொள்வதற்கு. அதாவது அந்த மொழியில் பொதுவாக நம்முடைய மாணவர்களுடைய பிரச்சனை என்னன்னா, சிக்கல் என்னன்னா, அவர்கள் எழுதும் போது நிறைய பிழைகள் இருக்கும். ஏன் பிழை இருக்கும்னா, ஒரு சிலர் அவங்க கிரியோல் மொழியில் அல்லது பிரெஞ்சு மொழியில் நினைத்து அப்புறமா அது தமிழ் மொழிக்கு வருவார்கள். ஆனால் இந்த பேச்சு வகுப்பு மூலமாக என்ன செஞ்சிருக்கிறோம்னா, மாணவர்கள் தமிழ் மொழியிலேயே சிந்திப்பதற்கு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. அண்ட் அதே சமயத்தில் அவங்களுடைய சொற்களஞ்சியத்தை வளர்த்துக் கொள்வதற்கு வழி வகுக்கின்றது. சோ அந்த வகையில் பேச்சு தமிழ் அவர்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கிறது. ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் போது அவர்கள் எடுத்து தமிழ் தான் அவங்க பேசுவாங்க. வைத்துக் கொள்வோம், நான் வருகிறேன், உன் பெயர் என்ன, நீ என்ன செய்கிறாய், நான் ரொட்டி சாப்பிடுகிறேன். ஏனென்றால் இந்த மாதிரி ஒளி, இந்த மாதிரி தமிழில் மாணவர்களுடைய காதில் போய் விழுந்தாதான் அதை உள்வாங்கி கேட்டுக்கொண்டு, ஏன்னா செல்வத்து செல்வம் செவி செல்வம் என்று திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாங்க, அதை உள்வாங்கிக் கொண்டு அந்த காது வழியாக உள்வாங்கிக் கொண்டு எழுதுவதற்கு அவர்களுக்கு எளிதாக இருக்கும். சோ அந்த வகையில் தான் எடுத்து தமிழையே, இலக்கண தமிழையே ஆசிரியர்கள் பெரும்பாலோர் பேசுவது உண்டு. சோ நாம் எழுதி வருகின்ற அந்தந்த பாடநூல்கள் சோதனை பிரதிக்கு அனுப்புவோம். பள்ளியில நாம பைலட் மூலமா நாம மாணவர்கள் எழுதி கொள்வார்கள், ஏதாவது சிக்கல் இருந்தால் மாற்றிக்கொள்வோம், சரியா? அப்புறமா இந்த மாதிரி கடைசியில எல்லாரும் பயன்படுத்தி கொள்வார்கள். பாடநூல்கள் எழுதிய பிறகு ஆசிரியர்களுக்கு நாம் பயிற்சி கொடுப்போம். நம்முடைய பாடநூல்ல புதிதாக வருகின்ற கூறுகள் யாவை, மாணவர்களுக்கு எப்படி சொல்லுவது, என்னென்ன கூறுகள். பொதுவாக நம்முடைய நாட்டு சூழலையொட்டி, நாட்டு சூழலையொட்டி நாம் தலைப்புகள் கொடுப்போம். மாணவர்களுடைய வீட்டு சூழலையொட்டி, பள்ளி சூழலையொட்டி, நாட்டு சூழலையொட்டி, ஊர் சூழலையொட்டி, அவங்களுடைய சாப்பாட்டு முறை பற்றி, ஆடை, சரியா? அதே சமயத்துல சில நீதி கருத்துக்களை கூட நாம் மாணவர்களிடத்தில் நாம் வளர்த்து கொள்ளவே வேண்டும். இப்போ ஓகேவா, சரியாக இருக்கா? அடுத்து மகாத்மா காந்தி நிறுவனத்தில், இப்போ நான் பணியாற்றி வருகின்ற நிறுவனத்தில் இது ஒரு மிகவும் முக்கியமான நிறுவனம் என்று சொல்ல வேண்டும். அத்தனை கீழே மொழிகளுடைய வளர்ச்சி என்று சொல்லும் போது அங்கேதான் துவங்கி இருக்கின்றது. நம்முடைய மிஷன் அண்ட் விஷன் என்னன்னா, நம்முடைய மூதாதைய மொழியையும் பண்பாட்டையும் நாம் வளர்த்து கொள்ள வேண்டும், பேணி காக்க வேண்டும். சோ அந்த வகையில் இங்கே என்ன பார்க்கின்றோம்னா, ஆசிரியர்களை உருவாக்குவதற்கு, தமிழ் மொழியை வளர்த்து கொள்வதற்கு பல வகுப்புகள் அங்கே நடத்தப்படுகின்றன. சோ இங்கே தமிழ் பட்டய வகுப்பு பகுதி நேரம் நாம சொல்லிக் கொடுத்திருக்கின்றோம். அண்ட் அந்த காலத்தில் நான் தான் முதல் வகுப்புல நாம சேர்ந்திருக்கின்றோம். அண்ட் இன்று வரை பார்க்கின்ற போது ஏழு குழு, அதாவது ஏழு பேட்ச், ஏழு வகுப்புகள் நாம் நடத்தியிருக்கின்றோம் பகுதி நேரம். அடுத்து இளங்கலை வகுப்பு, இப்போ பகுதி நேரம் ஆறு குழு. அண்ட் இப்போ நாம இளங்கலை வகுப்பு பார்க்கின்ற போது முழு நேரம் 11 வகுப்புகள் நாம் நடத்தியிருக்கின்றோம். முதுகலை வகுப்பு முன் ஆண்டு நான் துறைத்தலை, தமிழ் துறை தலைவராக இந்த சமயத்துல 2017 தொடங்கி 2019 வரை. சோ 2018 மாணவர்கள் முதன் முதலில் முதுகலை வகுப்பு நான் தொடங்கியிருக்கிற வந்து சேர்ந்தார்கள். சோ இந்த ஆண்டு அவர்கள் முடிக்க போவார்கள். அதே சமயத்துல நாம நம்முடைய நிறுவனத்தில் ஆசிரியர்களுக்கு நாம் பயிற்சி கொடுக்கின்றோம். சோ முறையாக அவர்கள் மாணவர்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று அவர்களுக்கு 2 காலமாக அவர்களுக்கு பயிற்சி கொடுக்கின்றோம். அடுத்து ODL ஆன்லைன் டிஸ்டன்ஸ் லேர்னிங், இப்படி இது ஒரு ப்ரொஜெக்ட் இருக்கிறது. ஏர்லி டிஜிட்டல் லேர்னிங் ப்ரோக்ராம், இது ஒரு 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 இன்னொரு ப்ரொஜெக்ட் இருக்கிறது. அதாவது இது நம்முடைய பாடநூல் தொடக்கநிலை, தொடக்கநிலை பள்ளி பாடநூல்கள், தொடக்கநிலை தமிழ் பாடநூல்களில் வருகின்ற ஒரு சில கூறுகள், சரியா, டிஜிட்டல் மூலமாக, ஆன்லைன் மூலமாக
சரியா, அந்த மல்டிமீடியா மூலமாக, ஊடகங்கள் மூலமாக, கல்வி ஊடகங்கள் மூலமாக மாணவர்களுக்கு நாம் கொடுக்கின்றோம். அடுத்து ஸ்டூடெண்ட் சப்போர்ட் ப்ரோக்ராம், இது உயர்நிலை பள்ளி மாணவர்களுக்கு உகந்தது. அதே சமயத்துல ஆன்லைன் வகுப்புகள், அதாவது வைத்துக் கொள்வோம் ஒரு சிலர் வளர்ந்தவர்கள், அவர்கள் தமிழ் மொழியை பேசுவதற்கு கற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு கொடுக்கின்றோம். ஸோ அந்த மாதிரி ஆன்லைன் கோர்ஸ் 3 மாதங்கள் இல்லைன்னா 6 மாதங்கள் அப்படி இருக்கும். ஸோ ஒரே ஒரு முறை நாம பண்ணியிருக்கின்றோம். அடுத்து ஒத்துழை லீப் என்பது என்னன்னா, வைத்துக் கொள்வோம் இளங்கலை வகுப்பு முழு நேரம் நாம நடத்தி வருகின்றோம். இதுல 3 ஆண்டுகள் மாணவர்களுக்கு நாம் சொல்லி கொடுக்கிறோம். வைத்துக் கொள்வோம் ஒரு சிலர், அதாவது தமிழை ஆழமாக படிக்க விரும்புகின்றவர்கள், அவர்கள் வைத்துக் கொள்வோம் தமிழ் இலக்கிய வரலாறு கற்றுக்கொள்வதற்கு விரும்புகிறார்கள், இன்னும் பக்தி இலக்கியத்தை பற்றி கற்றுக்கொள்ள விரும்புகிறார்கள். ஸோ அந்த வகையில் அவர்கள் வந்து நம்முடைய வகுப்புக்கு வந்து அவர்கள் வகுப்பை நாம் எப்படி சொல்லிக் கொடுக்கின்றோம், வகுப்புல நாம சொல்லிக் கொடுக்கின்ற உள்ளடக்கங்களை கேட்டுக்கொண்டு அவர்கள் குறிப்பு எடுத்துக் கொள்வார்கள். ஆனால் அவர்களுக்கு வருகை பதிவு மட்டும் நாம கொடுப்போம், அவர்கள் தேர்வு, இறுதி ஆண்டு தேர்வு எழுத வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அந்த வகையில் நாம இந்த மாதிரி வசதி கொடுக்கின்றோம். அடுத்து போஸ்ட் கிராஜுவேட் கோர்ஸ் இன் எஜுகேஷன், அதாவது பிஏ முடிஞ்சவங்க உயர்நிலை பள்ளியில் பணியாற்றி வருகின்றவர்கள், ஸோ பகுதி நேரம் வந்து அவங்க எஜுகேஷன் கல்வியை தொடர்பாக மேற்கொண்டு படித்துக் கொள்ளலாம். இன்று வரை நாம் 4 வகுப்புகள் நடத்தி இருக்கின்றோம். அடுத்து டெபியூட்டி ஹெட் டீச்சர், அதாவது ஒரு சில ஆசிரியர்கள், தமிழ் ஆசிரியர்கள், அவர்கள் துணை தலைமை ஆசிரியராக வருவதற்கு அவர்களுக்கு நாம் என்ன 3 வாரங்கள் அவர்களுக்கு நாம் பாடம் சொல்லி கொடுக்கின்றோம். இவர்கள் அப்புறமா அவர்கள் மேற்பார்வையாளர் வருவதற்கு அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கப்படுகிறது. அப்புறமா எஜுகேட்டர்ஸ் லைசன்ஸ் என்பது என்னன்னா, ஆசிரியர்கள் வைத்துக் கொள்வோம் இளங்கலை வகுப்பு முடிஞ்சவங்க, அவர்கள் கல்விகளை பற்றி ஒன்றும் தெரியாதவர்கள், அவர்கள் ஆசிரியர்களாக வர இருக்கிறார்கள். ஸோ அவர்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்க வேண்டும், அந்த வகையில் நாம ஒரு தவணை சொல்லிக் கொடுப்போம். இப்போ அண்மையில் போன ஆண்டு, முன் ஆண்டுல இருந்து நாம பிஎட் பிரைமரி தொடங்கி இருக்கிறோம், அண்ட் பிஎட் செகண்டரி நாம இப்போ பாடம் எழுதுறோம். ஒருவேளை அடுத்த ஆண்டு நாம தொடங்க இருக்கிறோம். ஸோ அந்த வகையில் மற்ற கிளைமொழிகளுக்கு கொடுக்கப்படுகின்ற வசதிகள் சலுகைகள் தமிழர்கள், அதாவது நாம் பணியாற்றி வருகின்ற நிறுவனத்தில் நாம் என்ன செய்கின்றோம், அந்த வகையில் தமிழ் மொழியை பேணி காத்து கொள்வதற்கு நாமும் இயங்கி வருகின்றோம், செய்து வருகின்றோம், செயல் ஈடுபட்டு வருகின்றோம். இப்போ நம்முடைய மகாத்மா காந்தி நிறுவனத்தில் மாணவர்களுடைய தொகை பார்க்கின்ற போது, இங்கே நீங்கள் பார்க்கின்ற சமயத்துல பொதுவாக என்னன்னா, அந்த டிடிபினா அந்த ஆசர் கல்லூரி வந்து சேர்ந்தவர்கள் இங்கே பார்க்கின்ற போது பொதுவாக 88 பேர் நாம சொல்லிக் கொடுக்கின்றோம். அதுவும் 2010 முன்னாடி இருந்தது, பட் என்னுடைய ஆய்வின் படி நான் 2010 தொடங்கி 2020 வரை, சோ கிட்டத்தட்ட 88 பேர் இருக்கிறார்கள். நீங்கள் இந்த பட்டியல் பார்க்கின்ற போது அதிகமா பெண்கள் தான் சரியா கல்வி துறையில் வந்து சேர்க்கிறார்கள் என்று பார்த்து கொள்ள முடிகின்றது. சரியா, பையன்கள் மற்ற துறைக்கு போகிறார்கள். அண்ட் கல்வி, மொரிஷஸ் கல்வி பொதுவாக பார்க்கின்ற போது அதிகமா பெண்கள் தான் அதிகமா நன்றாக படிக்கிறார்கள், முன்னுக்கு வருகிறார்கள். அடுத்து நம்முடைய இளங்கலை வகுப்பு 2010 நீங்கள் இங்கே பார்க்கின்ற போது முழு நேரம் இருப்பதால் மாணவர்களுடைய தொகை குறைவாக தான் இருக்கிறது. சோ இன்று வரை பார்க்கின்ற சமயத்துல 66 மாணவர்கள் அண்ட் பெரும்பாலோர் 60 பெண்கள் தான் அவர்கள் இளங்கலை வகுப்புக்கு வந்து சேர்ந்தார்கள். அண்ட் நம்முடைய முதுகலை வகுப்பு பார்க்கின்ற சமயத்துல 8 பேர் இருந்தார்கள். 8 பேர்ல ஒரே ஒரு பையன். அண்ட் இப்போ பார்க்கின்ற போது 4 பேர் தான் அவங்க இன்று இங்கு வரை, அதாவது முடிக்கப்போ போகிறார்கள். அண்ட் இங்கே நம்முடைய பத்தையா வகுப்பு நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ பத்தையா வகுப்பு மாணவர்கள் தொகை குறைவாக தான் இருக்கிறது. அண்ட் பிஜிசி பார்க்கின்ற போது 29 பேர் நாம சொல்லி கொடுத்திருக்கின்றோம். அதற்கு முந்தி கூட இருந்தாங்க 10 பேர். ஸோ 39 பேருக்கு நாம பிஜிசி சொல்லி கொடுத்திருக்கின்றோம்.
நம்முடைய தமிழ்துறை என்று பார்க்கின்ற போது திருவள்ளுவர் தினம் நாம் கொண்டாடி வருகின்றோம். பேரறிஞர் அண்ணாவுடைய நினைவு நாள், புஷ்பரதம் மற்றும் நாராயணன் அறக்கட்டளை சொற்பொழிவு. சோ ஆண்டுக்கு ஒரு முறை திருவள்ளுவர் தினமும் பேராசிரியர் அண்ணாவுடைய பேரறிஞர் அண்ணாவுடைய நினைவு நாள் நாம் கொண்டாடி வருகின்றோம். திருவள்ளுவர் தினம் ஜனவரி மாதம் 16ஆம் தேதி கொண்டாடுவோம். பொதுவாக சொற்பொழிவு இருக்கும், கட்டுரை போட்டு எல்லாமே இருக்கும். பேரறிஞர் அண்ணாவுடைய நினைவு நாள் அன்னைக்கு அது சொற்பொழிவு தான் நாம வச்சிருக்கிறோம். புட்படதம் மற்றும் நாராயண அறக்கட்டளை சொற்பொழிவு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நாம் வைத்திருக்கின்றோம். நம்முடைய தமிழ்துறையுடைய வெளியீடு பார்க்கின்ற போது வசந்தம் 2 பதிப்பு வந்துச்சு. பேரறிஞர் அண்ணாவுடைய சொற்பொழிவு நாம ஒரு பிரதி வந்திருக்கு. அப்புறமா படைப்பு துளி, இது ஒரு தொகுப்பு நூலாக இருக்கின்றது. அப்புறமா நான் உங்களுக்கு நான் சொல்வேன். இப்போ தமிழ் மொழி ஓரளவு சொல்லி இருக்கின்றோம். இப்போ தமிழ் இலக்கியம் என்று பார்க்கின்ற போது சோ எடுத்த எடுப்பிலேயே உங்களுக்கு நான் ஒன்னு சொல்லணும். மொரிஷஸில் தமிழ் இலக்கியம் தமிழ்நாடு மாதிரி பல எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள். சிறுகதை ஆசிரியர்கள், கவிதை ஆசிரியர்கள் போன்றோர் இருக்கிறார்கள். பட் இங்கே நீங்கள் பார்க்கின்ற போது நம்முடைய தமிழ் இலக்கியம் பார்க்கின்ற போது அநேகமா நாம என்ன பண்ணிருக்கிறோம்னா இருக்கின்றதை நாம ஒலிபெயர்ப்பு அல்லது மொழிபெயர்ப்பு செய்திருக்கின்றோம். இது நம்முடைய நாட்டினுடைய தேவை கருதிதான் நாம பதிருக்கிறோம். ஏன்னா தமிழ் மொழி நாம் எழுதும் போது பெரும்பாலோருக்கு படிக்க தெரியாது, புரியாது. சோ அந்த வகையில் தமிழ் மொழியில் இருக்கின்றதை நாம நம்முடைய நாட்டு மொழியிலேயோ அது ஆங்கிலத்திலேயோ நான் பிரெஞ்சிலேயோ கொண்டு வந்தால்தான் நம்முடைய மொழியில் என்ன இருக்கிறது என்று ஒரு வகையில் பகிர்ந்து கொள்வதற்கு அந்த வகையில் நாம் செய்து வருகின்றோம். சோ தமிழ் இலக்கியங்கள் மொரிஷஸில் தமிழ் இலக்கியங்கள் பார்க்கின்ற போது பாடல்கள், கவிதைகள், நாடகங்கள், சிறுகதைகள், சொற்பொழிவுகள் மொழிபெயர்ப்புகள் உண்டு. நம்முடைய தமிழ் இலக்கிய வரலாறு பார்க்கின்ற போது அவர் முனைவர் சுராஜராம் அவர்கள் முன்னாள் அவர் தமிழ் பல்கலைக்கழகத்துல அவங்க பணியாற்றி வந்தார்கள். அவர்கள் மொரிஷஸுக்கு வந்து அவர்கள் மொரிஷரை பற்றி, மொரிஷஸ் மக்களை பற்றி, தமிழரை பற்றி, தமிழ் மொழியை பற்றி ஒரு நூல் வெளியிட்டார்கள். அந்த நூல் அடிப்படையில் தான் நமக்கு நிறைய செய்தி கிடைக்கிறது. சோ அதை வைத்துக் கொண்டுதான் சில செய்திகள் உங்களுக்கு நான் தர இருக்கின்றேன். சோ மொரிஷஸில் தமிழ் இலக்கிய வரலாறு சோ பார்க்கின்ற போது 1930ஆம் அதுக்கு முந்தி உண்டு. தென் 1950 வரை இடைப்பட்ட காலம், அப்புறமா இன்று வரை இலக்கியத்தை பற்றி பேச போகிறேன். சோ தொடக்க காலத்தில் நம்முடைய முதன் முதலில் இந்த இலக்கியத்தை எழுத தொடங்கியவர் யாரா? துளசிங்க நாவலர். சரியா? சோ அதை நீங்கள் இந்த பட்டியல் நீங்கள் பார்க்கின்ற போது அதிகமா நம்முடைய இலக்கியம் பார்க்கின்ற போது அது பக்தி இலக்கியமா, அதாவது பெரிய பெரிய இலக்கியம் இல்லை, திருமுறை மாதிரி கிடையாது, ஆனா சின்ன சின்ன பாடல்கள். ஏனென்றால் நம்முடைய நாட்டுல மக்கள் தமிழர்கள் நல்ல பக்தி வாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள். பல திருவிழாக்களை கொண்டாடி வருகின்றோம், பாடுகின்றோம். சோ அந்த வகையில் பாடுவதற்கு கடவுளை போற்றி பாடுவதற்கு அவர்கள் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா அவர்கள் ஒரு சில படைப்புகளை படைத்திருக்கின்றார்கள். சோ பெருமா சுப்பையன் தியானாபிமான கீதங்கள், வடிவேல் செல்லன் முருகவேல் மாலை, கர்வ பங்க அஸ்திரம், திருவருள் பிரகாச வெற்றியின் தியானம், சோ ஜெய போக்தி முழக்கம், பூரண வெற்றியின் புகழ், சோ சுப்பிரமணியம் பதிகம், இவையெல்லாம் அவர் எழுதியிருக்கிறாங்க. தொடர்ந்து பார்க்கின்ற போது பெருமாசுடன் கவியா தமிழ் கொலையா என்று எழுதியிருக்கிறாங்க. ராவங்கார் என்று ஒரு 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 வகை நாடகம் எழுதியிருக்கிறாங்க. சதாரம் என்று எழுதியிருக்கிறாரு. அடுத்தவர் சகாதேவன் ராகவன் பிரிய ஓம் முருகா, இது பிரெஞ்சுல இருக்கிறது. சோ ரெண்டுமே எழுதியிருக்கிறாங்க. தமிழிலும் ஆங்கிலத்தில் பிரெஞ்சிலும் அவங்க எழுதியிருக்கிறாங்க. சோ நீங்கள் பார்க்கின்ற போது ஒரு சில மட்டும் இப்போ நமக்கு கிடைக்கின்றது. சரியா? சோ ஆனாலும் அவர்கள் எடுத்த முயற்சியினால்தான் இன்று தமிழ் மொழி இருந்து கொண்டு இருக்கின்றது என்று சொல்ல வேண்டும்.
அடுத்து பொன்னுசாமி திருமலை சித்தி மொரிஷஸ் முருகன் பாமாலை எழுதியிருக்கிறாங்க. அப்புறமா நாம பார்ப்போம் அவர்கள் என்ன பண்ணிருக்கிறாங்க, நாடகங்களில் கூட அவங்களுடைய பங்கு உண்டு. சோ அவர்கள் நிறைய நாடகங்கள் எழுதியிருக்கிறாங்க, அப்புறமா பார்ப்போம். அடுத்து திரு அருணாசலம் புஷ்பரன் அவங்க திருப்புகழ் பாடல்கள், சரியா, அந்த பாடல்களை என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா ஒளிபெயர்ப்பு செய்து அதற்கான ஆங்கில மொழிபெயர்ப்பு செய்திருக்கின்றார். சோ அந்த வகை திருப்புகழ் என்பது என்ன, ஒரு அறிமுகம் செய்வதற்கு கூட மக்களுக்கு புரிந்து கொள்வதற்கு கூட அவர் எடுத்த ஒரு முயற்சி என்று சொல்ல வேண்டும். அப்புறமா அவர்களோடு சிலர் அவங்க கட்டுரைகள் எழுதினார்கள். இங்கே கட்டுரைனா பொதுவாக மாநாடு சமயத்தில் கட்டுரைகள் எழுத வேண்டும், சரியா. சோ விழா மலர்களில் கட்டுரைகள் வெளியிட்டார்கள், இல்லைன்னா மாநாடு மலர்களில் கட்டுரைகள் எழுதி வெளியிட்டார்கள். ஒரு சிலர் தமிழிலும் ஆங்கிலத்திலும் பிரெஞ்சிலும் அவங்க கட்டுரைகள் எழுதியிருக்கிறார்கள். சோ இங்கே அந்த காலத்தில் தொடக்க காலத்தில் நம்முடைய முன்னோடிகள் யாருன்னா சங்கிலி சகோதரர்கள், அருணாசலம் புஷ்பரத்தம், பழனியாண்டி, படையாச்சி போன்றோர் பிற்காலத்தில் இல்லையா அந்த இலக்கிய வளர்ச்சிக்கு அவர்கள் உறுதுணையாக இருந்தார்கள், உதவியாக இருந்தார்கள். சோ நான் சற்று முன்னே உங்களுக்கு சொன்னேன், சரியா. சோ அந்த அவர்களுடைய கட்டுரைகள் எதை பற்றி இருந்ததுன்னா அந்த தமிழ் மொழியினுடைய நிலையை பற்றி, தமிழ் மொழி கல்வியை பற்றி, மொரிஷஸில் தமிழ் கலையை பற்றி, பண்பாட்டை பற்றி, இவையெல்லாம் அவர்கள் எழுதி இருக்கிறார்கள். மாநாடு கட்டுரைகள், சரியா. சோ கருத்தரங்குகள், சரியா, கருத்தரங்கு நடத்தப்பட்டது 1989 7வது உலக தமிழ் மாநாடு இங்கே வழங்கியது. சோ அந்த சமயத்துல அவங்க இலக்கணம், மொழியியலும், இலக்கியமும், பண்பாடும், வரலாறும், சமூகவியலும், சோ அறிவியல் போன்ற தலைப்புகளை வைத்துக் கொண்டு ஆய்வு கட்டுரைகள் எழுதப்பட்டன, சரியா. சோ அதே சமயத்துல வசந்தம் முதன் முதலில் முதல் வசந்தம் தோன்றியது பிற்காலத்தில் 21வது நூற்றாண்டில் நாம் 2வது பதிவு நாம செஞ்சோம். சோ அதே சமயத்துல இங்கே நம்முடைய தமிழ் மொழியும் பண்பாடு என்று சொல்லும் போது பல நிறுவனங்கள், பல சங்கங்கள் உண்டு. அதாவது சங்கம் முக்கியமான ஒன்றுதான் மொரிஷஸ் தமிழ் கோயில்கள் கூட்டிணைப்பு, இல்லையா. சோ நம்முடைய மொரிஷஸ் நாட்டில் கிட்டத்தட்ட 200 கோயில்கள் உண்டு. மாரியம்மன் கோவில், முருகன் கோவில் நிறைய உண்டு. கிராமந்தோறும் ஒன்று இல்லைன்னா 2 கோயில்கள் உண்டு. சோ அந்த மொரிஷஸ் தமிழ் கோயில்கள் கூட்டிணைப்பு அவங்க தொடக்க காலத்தில் ஒளி என்ற ஒரு இதழ் அவர்கள் வெளியிட்டார்கள். சோ ஒளியில் ஒரு சில தமிழ் தொடர்பான செய்திகள், தமிழர்கள் தொடர்பான செய்திகள், பண்பாடு, கலை போன்ற செய்திகளை ஒட்டி அந்த ஒளி என்ற இதழில் இருந்தன. அடுத்த நாடகம், நாடகம் இது மிகவும் முக்கியமான ஒன்று நம்முடைய நாட்டுல. ஏனென்றால் ஆண்டுதோறும் நாடக போட்டி, சோ நாட்டளவுல நாடக போட்டிகள் நடைபெறுகின்றன, எல்லா மொழிகளிலும் நடைபெறுகின்றன, கிட்டத்தட்ட 10 மொழிகளில் நடைபெறுகின்றன. அண்ட் அந்த மொழிகளுள் தமிழ் மொழியும் ஒன்று. அண்ட் 13 குழுக்கள் இருந்தாதான் அந்த நாடகத்தை அவங்க நடத்தி வருவார்கள். கடைசியில இறுதியில ஃபைனல்ல 3 தான் அவர்கள் தேர்ந்தெடுப்பார்கள். சோ நம்முடைய நாடகத்தினுடைய வரலாறு பார்க்கின்ற சமயத்துல தொடக்க காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் அந்த காலத்தில் அவர்களுக்கு தொலைக்காட்சி போன்ற வசதிகள் இருக்கவில்லை. சோ என்ன செய்வார்கள், மாலை நேரத்தில் அவர்கள் ஒன்று கூடி அவர்கள் என்ன செய்வாங்கன்னா நல்லதங்கால் கதை, ராமாயணம் கதை, மகாபாரத கதை அவர்கள் என்ன செய்வார்கள், அவர்கள் சொல்லுவார்கள். ஒரு சில சொல்லி மற்றவங்க நடிப்பார்கள். சோ அந்த வகையில் நாடகம் தொடங்கி இருந்தது. பிற்காலத்தில் தான் 1970களில் தான் அந்த நாடகத்தினுடைய வளர்ச்சி பார்த்து கொள்ள முடிந்தது. சோ ஓரங்க நாடக போட்டி அருணாசலம் புஷ்பரதம் உடைய முயற்சினா இது செய்ய முடிந்தது. சோ நீங்கள் பார்க்கின்ற சமயத்துல சோ மொழியில் கிட்டத்தட்ட 13 சற்று முன் நான் உங்களுக்கு சொன்னேன். இங்கே ஐயா முனைவர் பொன்னுசாமி திருமலை செட்டி அவர்கள் நானும் மனிதன் என்ற தலைப்பில் கவிதை தொகுப்பு வெளியிட்டார். நானும் மனிதன் என்ற தொகுப்பில் பல நாடகங்கள் உண்டு. நானும் மனிதன், அமைதி கோர் இடம், அவன் வருகைக்காக,
ஆலை ஊதலே, ஏன்னா இங்க கரும்பு தோட்டங்கள் நிறைய இருப்பதால், கரும்பு ஆலைகள் நிறைய இருப்பதால், சோ ஆலை ஊதுதே என்ற கரு வைத்துக் கொண்டு, தலைப்பு வைத்துக் கொண்டு நாடகம் எழுதியுள்ளார். கண்ணீர் துளி, கொந்தளிக்கும் கடலே, வட்டியோது வருமா, சோ ஆகிய நாடகங்கள் அந்த தொகுப்புல காணப்படுகின்றது. சோ இவர் ஒரு சமூக நாடக தொகுப்பு என்று சொல்ல வேண்டும். சோ இவருடைய தொகுப்புல என்ன பார்த்து கொள்ள முடிகின்றதுன்னா, நாட்டு சூழலுக்கு ஏற்ப ஒழுக்கம், மானம், தமிழ்பற்று, நாட்டுப்பற்று முதலிய செய்திகளை அடிப்படையாக வைத்து கொண்டு அவர் நாடகங்களை படைத்துள்ளார். அண்ட் இந்த நாடகங்கள் அவர்கள் நடித்தார்கள், முதல் பரிசுகள் கூட கிடைத்தது. அடுத்தவர் நம்முடைய தமிழ் மொழியுடைய வளர்ச்சி, தமிழ் இலக்கிய உடைய வளர்ச்சி என்று பார்க்கின்ற போது ராஜரத்தினம் சங்கிலி. தொடக்க காலத்தில் இவர் ஒரு ஆசிரியர், தமிழ் ஆசிரியராக இருந்தார். சோ பலர் அவரோடு தமிழ் கற்றுக்கொண்டார்கள். சோ இவர் ஆசிரியராக விளங்கினாலும் கூட அவர் கவிஞராகவும் நாடக ஆசிரியராகவும் மொழிபெயர்ப்பாளராகவும் விளங்கினார். போற்றும் கவிதை, சான்றோர் மீது வாழ்த்துப்பா, பண்பாடு, இசைப்பாட, திருமண மலர் வழிபாடு ஆகிய தலைப்புகளின் கீழ் கவிதைகளை புனைந்துள்ளார். அண்ட் இன்பமான தண்டனை, படிந்த செருக்கு மற்றும் நாடகங்களைஉள்ளார். அடுத்தவர் முத்துக்குமரன் சங்கிலி ஐயா, ராஜரத்னம் சங்கிலி உடைய தம்பி. இவர் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, பிரிய தமிழ் அவைக்கின் ட்ரான்ஸ்லேஷன் ஃப்ரான்சைஸ் என்று அவர் மொழிபெயர்ப்பு செய்துள்ளார். அண்ட் இவரும் இவர் ஒரு ஒரு ஆங்கில ஆசிரியராக இருந்தாரு. அதே சமயத்துல அவருக்கு என்னன்னா, அந்த பற்று இருந்தது, தமிழ் மொழி பற்று இல்லையா. சோ தமிழ் மொழிக்காக நிறைய அவர்கள் பண்ணிருக்கிறாங்க. பாரதியாருடைய கவிதைகள், ஒரு சில கவிதைகள் மொழிபெயர்த்திருக்கிறாரு. பாப்பா பாட்டு, விடுதலை, பெண் விடுதலை, கும்மி, கரும்பு தோட்டத்திலே போன்ற கவிதைகளை வைத்துக் கொண்டு அவர் பிரெஞ்சு மொழியில் மொழிபெயர்த்துள்ளார். அண்ட் அதே சமயத்துல அந்த தென் தமிழ் எத்திக்ஸ் என்று, எச்சிக் என்று அவர் மொழிபெயர்த்துள்ளார். ஏன், சற்று முன்னே நான் உங்களுக்கு சொன்ன, நம்முடைய சமூகத்தினுடைய தேவை இல்லையா, தமிழ் மொழியுடைய சிறப்பு அறிந்து கொள்வதற்கு, தமிழ் மொழியில் என்னென்ன செய்திகள் உண்டு, என்னென்ன நீதி கருத்துக்கள் உண்டு என்று மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு அவர் இந்த முயற்சியை எடுத்தார். அண்ட் அதே சமயத்துல இங்கே என்ன சொல்லும் போது, இவர் என்ன பண்ணிருக்காங்க, திருக்குறள் என்பதை அவர் முழுமையாக பிரெஞ்சுல கொண்டு வந்திருக்கிறாங்க. பிரெஞ்சு மொழிபெயர்ப்பு செய்துள்ளார் யாரு, முத்துக்குமரன் சங்கிலி. அடுத்து நம்முடைய மகாத்மா காந்தி நிறுவனம் படைப்பு துளி என்ற ஒரு தொகுப்பு கொண்டு வந்தார்கள். இந்த படைப்பு துளி பார்க்கின்ற போது அந்த கவிதை தலைப்புகள் உண்டு, சிறுகதைகள் உண்டு. வைர நெஞ்சம், மனசுமை, மாந்தோப்பு, துடித்த உள்ளம், போதையின் விளைவு, பாசத்திற்கு தகுதி, கட்டுரைகள் கூட அதுல நாம் வெளியிட்டுள்ளோம். அடுத்தவர் நம்முடைய படைப்பாளர்களுள் மிகவும் முக்கியமானவர் பழனிசாமி படையாட்சி. சோ பழனிசாமி படையாட்சி இவர் என்ன, அஞ்சலை தலைப்பு கொண்டு இவர் என்ன பண்ணிருக்கிறாங்க, நாடக நூல் ஆங்கிலத்தில் எழுதியுள்ளார். அஞ்சலை குப்பன் என்பவர் யார்னா, இவர் ஒரு பெண்மணி, கரும்பு தோட்டத்தில் தொடக்க காலத்தில் பணியாற்றி வேலை செய்து வந்தவர். ஆனால் அந்த காலத்தில் ஆங்கிலேயருடைய கொடுமைகளை சரியா சகித்து கொள்ளாமல் அவர்கள் போராடினார்கள். சோ போராடிய சமயத்துல இந்த பெண் கர்ப்பமாக இருந்தாள். சோ என்ன பண்ணாங்க, ஆங்கிலேயர்கள் அந்த போராட்டத்தில் அவர்கள் குண்டு, துப்பாக்கி குண்டு சுட்டார்கள். இந்த பெண் என்னாச்சுன்னா, அந்த அந்த போராட்டத்தில் இறந்து விட்டாள். சோ அந்த வகையில் இப்போ நம்முடைய யூனியன் இருக்கு இல்லையா, அந்த அந்த உழவருடைய சங்கம், சோ அப்பிலிருந்துதான், அந்த போராட்டத்திலிருந்துதான் ஒரு சங்கத்தை அவங்க உருவாக்கினார்கள். அண்ட் அஞ்சலை குப்பன் என்று ஒரு விளையாட்டு அரங்கம் இருக்கின்றது. அதே சமயத்துல அஞ்சலை குப்பன் இந்த பெண்மணியுடைய உருவ சிலை நம்முடைய நீதிமன்றத்துக்கு முந்தி இருப்பதை பார்க்கலாம். அதே சமயத்துல ஆண்டுதோறும் அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த
தொழிலாளி தினம் அன்றைக்கு அவர்களுக்கு என்ன பண்ணுவாங்க, மாலை சாத்துவார்கள் என்று சொல்ல வேண்டும். அண்ட் பழனிசாமி பழையாச்சி எழுதிய அந்த அஞ்சலை என்ற ஆங்கிலத்தில் எழுதிய அந்த அந்த நாடக நூலை 1818 சரியா அஞ்சலைக்கு அஞ்சலி என்று மொழிபெயர்க்கப்பட்டு தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டது. சோ இது ஒரு நல்ல சாதனை என்று சொல்ல வேண்டும். சோ அடுத்து மொழியல் ஆர்த்தாச்சி உலக புஸ்து இல்லையா, ஜஸ்ட் லைக் ஷேக்ஸ்பியர் இருக்கிறாங்க, பிரெஞ்சுல மொழிய ஒரு சிறந்த நாடக ஆசிரியர் இருக்கிறாரு. சோ அந்த பிரெஞ்சு மொழியில பிரெஞ்சுல இருக்கின்ற இந்த இந்த நாடகத்தை தமிழ் மொழியில் போலி தொண்டர் என்ற தலைப்பை கொண்டு திருவாட்டி சங்கராமணி மாணிக்கம் அவர்கள் மொழிபெயர்த்துள்ளார். அடுத்து செலக்டட் போயம்ஸ் ஆஃப் பாரதிதாசன் இன் இங்கிலீஷ். சோ என்னன்னா ஆய்வு செய்த சமயத்துல நான் பாரதிதாசனுடைய 22 கவிதைகளை தேர்ந்தெடுத்து அந்த ஆங்கில மொழிபெயர்ப்பு தேர்ந்தெடுத்து நான் ஆய்வு செய்துள்ளேன். சோ அதை வைத்துக் கொண்டு நான் என்ன பண்ணேன்னா 22 கவிதைகளை நானே மொழிபெயர்த்திருக்கின்ற அந்த நூல் வடிவத்தில் வந்தது. சோ இது மொழிபெயர்ப்பதன் காரணம் என்னன்னா, அதாவது மொரிஷஸ் வாசகரிடத்தில் பாரதிதாசனை பற்றி ஆழமாக அறிந்து கொள்வதற்கு, அவருடைய மொழித்திறனும் ஆற்றல் திறனும் கவித்திறனும் ரசித்துக் கொள்வதற்கு, அவருடைய தனித்துவத்தை சிறப்பித்து காட்டுவதற்கு, தம்மிடத்தில் உள்ள மொழி பற்றையும் மனித நேயத்தையும் அறிந்து கொள்வதற்கு, பெரிய அறியது அறிந்து கொள்வதற்கு நோக்கமாக வைத்துக் கொண்டு காரணமாக வைத்துக் கொண்டு இது நான் மொழிபெயர்த்திருக்கின்றேன். அதே சமயத்துல ஏன் இந்த மொழிபெயர்ப்புனா, பெரும்பாலோர் தமிழை தாய்மொழியாக இருந்தவர்கள் தான் மொழிபெயர்த்திருக்கின்றார். சோ நான் மொரிஷஸில் பிறந்து வளர்ந்தவர், சரி என்னுடைய பங்கு என்ன, எப்படி கொண்டு வரலாம், சோ அது நினைத்து கொண்டு அது 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 நோக்கமாக வைத்துக் கொண்டு நான் மொழிபெயர்த்துள்ளேன். பிரெஞ்சுல கூட நான் கொண்டு வந்தேன், ஆனால் நான் இன்னும் வெளியிடவில்லை. அடுத்து அறிஞர் அண்ணா மொபாசா சிறுகதைகள் ஒப்பாய்வு என்று முனைவர் கேசவன் சொர்ணம் அவர்கள் 2010 அவர் வெளியிட்டுள்ளார். அடுத்தவர் இவர் சிவப்பிரகாசன் முத்தையன். இவர் இவர் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, இவர் முன்னாள் தமிழ் மேற்பார்வையாளர், தொடக்க நிலை மேற்பார்வையாளராக இருந்தார். செடில்கள் என்ற தலைப்பு கொண்டு அவர் கிட்டத்தட்ட 15 சிறுகதைகள் எழுதியிருக்கின்றார். 2012 இது வெளியிட்டிருக்கிறோம். எம்ஜிஐலேயே மகாத்மா காந்தி நிறுவத்திலேயே நாம வெளியிட்டோம். சோ அந்த செடில்கள், கிழவி, அமைதி எங்கே, மர்ம நோய், தோல் நிறத்தின் கதி, காதல் பைத்தியமா, பிள்ளைகளின் மனநிலை, சோ இவை போன்ற தலைப்புகளை வைத்துக் கொண்டு, சோ அந்த காலத்தில் இப்போ அவருக்கு கிட்டத்தட்ட 80 மேல இருக்கும். சோ தொடக்க காலத்துல இருந்து இன்று வரை அவங்க பார்த்த சமூகத்தில் பார்க்கின்ற சிக்கல்கள் சரியா வைத்துக் கொண்டு இவர் எழுதியிருக்கின்றார். அண்ட் இந்த செடில்கள் என்ற நூல் தொகுப்பு, அதாவது இந்த சிறுகதைகள் அவர்கள் என்ன ஆங்கிலத்தில் கூட மொழிபெயர்த்திருக்கின்றார். சோ கடைசியில தொடக்கத்துல தமிழ் மொழி நாம பார்த்திருக்கின்றோம், இடையில தமிழ் மொழிஷஸில் இலக்கியத்தினுடைய வளர்ச்சி பார்த்திருக்கின்றோம். இப்போ நம்முடைய சூழல் பார்க்கின்ற போது, நம்முடைய நிலை பார்க்கின்ற போது நாம என்ன பண்ணிருக்கின்றோம்னா, மொரிஷஸ்ல தமிழ் மொழி வேற, பண்பாடு வேற என்பது கிடையாது. நாம என்ன பண்ணிருக்கிறோம்னா, நம்முடைய தமிழ் மொழியை நாம் பண்பாடோடு இணைந்துதான் மாணவர்களுக்கு நாம் சொல்லி கொடுக்கின்றோம். சோ ஒரு தமிழ் தமிழ் குடும்பத்தில் பிறந்த ஒருவன் தமிழ் மொழியை கற்றுக்கொள்கிறான், தமிழ் பண்பாட்டை கற்றுக்கொள்கிறான். சோ இந்த வகையில் பண்ணால்தான் தலைமுறை தலைமுறையாக தமிழ் மொழியும் தமிழ் பண்பாட்டையும் நாம் தொடர்ந்து வளர்த்து கொள்ள வாய்ப்பு கிடைக்கும், பேணி காத்து கொள்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும். சோ அந்த வகையில் நாம என்ன செஞ்சிருக்கிறோம்னா, நம்முடைய தமிழ் பாட நூல்களில் தமிழ் மொழி சொல்லிக் கொடுக்கும் போது பண்பாடு பண்பாட்டு கூறுகள் வைத்துக் கொண்டுதான் ஒரு சிலவற்றை நாம் நம்முடைய மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றோம். பண்பாட்டு கூறு என்று சொல்லும் போது காவடி, தீமிதி, இவை போன்ற திருவிழாக்களை எவ்வாறு கொண்டாடுவது, சோ என்னென்ன சொற்கள் அதோடு நாம் பயன்படுத்திக் கொள்கின்றோம் என்று மாணவர்கள், ஏனென்றால் இவையெல்லாம் நம்முடைய நாட்டு சூழலில் இருப்பதால் மாணவர்களுக்கு மீண்டும்
மேற்கொண்டு அறிந்து கொள்வதற்கு நாம் சேர்த்துக் கொண்டிருக்கின்றோம். தீபாவளி பண்டிகை சேர்த்திருக்கின்றோம். சோ இவை போன்ற பண்பாட்டு கலைமகள் பூசை எல்லாமே சேர்த்திருக்கின்றோம். அடுத்து இலக்கிய அடிப்படையில் நாம் என்ன பண்ணிருக்கிறோம்னா, நம்முடைய தமிழ் பாடநூல்களில் இலக்கிய கூறுகள், அதாவது குழந்தை இலக்கியம், பக்தி இலக்கியம், கவிதை இலக்கியம், நம்முடைய பாடநூல், தமிழ் பாடநூல் பார்க்கின்ற போது தொடக்கத்தில் நாம கடவுள் வாழ்த்து நாம சேர்த்திருக்கின்றோம். சோ கடவுள் வாழ்த்து, திருப்புகழ் இருக்கலாம், திருவாசகம் இருக்கலாம், இல்லைன்னா ஒரு திருமுறை இருக்கலாம். சோ அந்த வகையில், ஏனென்றால் நாம் கோவிலுக்கு போகும் போது நாம திருப்புகழ் திருமுறை எல்லாமே நாம பாடுவோம். சோ அந்த வகையில் மாணவர்களுக்கு இது ஒரு அறிமுகமாக நாங்க வச்சிருக்கிறோம். ஏன்னா நாளைக்கு அந்த மாணவன் கோவிலுக்கு போனா அட்லீஸ்ட் அந்த பாடல் அவங்களுக்கு தெரியும். பத்தி யார் யானுனை, இல்லைன்னா ஏறு மயில் ஏறி விளையாடும் முகம் ஒன்றை, ஏன்னா மாசில் வீணையும் மாலை மதியமும் இல்லையா, இந்த உலகெல்லாம் உணர்ந்து, உலகெல்லாம் உணர்ந்து ஓரக்கறியவன் என்று எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாட்டு நம்முடைய நாட்டில. சோ அந்த வகையில், சோ குழந்தை இலக்கியம், பக்தி இலக்கியம், அதே சமய கவிதை இலக்கியம், சோ பாரதியார், பாரதிதாசனை பற்றி நாம என்ன செஞ்சிருக்கிறோம்னா, அறிமுகம் செய்வதற்கு அவ்வையா திருவள்ளுவர் தொடக்க நிலை தமிழ் பாட நூல்களில் நாம சேர்த்திருக்கின்றோம். ஏன்னா அவங்க உயர்நிலை பள்ளிக்கு வருகின்ற சமயத்தை மேற்கொண்டு படிக்க வேண்டும். ஏன்னா நம்முடைய பிளஸ் டூ பாடத்திட்டத்தில் நாம என்னன்னா, இலக்கியம் ஒரு பகுதியாக இருக்கிறது. சங்க இலக்கியம், பக்தி இலக்கியம், காப்பிய இலக்கியம், சிலப்பதிகாரம், சரியா, நாவல் இலக்கியம், சிறுகதை இலக்கியம், பாரதியார், பாரதிதாசன் கவிதைகள் மாணவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். சோ அதற்காக தான் நாம என்ன பண்ணிருக்கிறோம், தொடக்க நிலை பாட நூல்களில் இவர்களுடைய அறிமுகம் நாம செய்திருக்கின்றோம். சோ அந்த வகையில், சோ இலக்கியம் வைத்துக் கொண்டு தமிழ் சொல்லிக் கொடுக்கின்றோம், பண்பாடு வைத்துக் கொண்டு மாணவர்களுக்கு நாம் தமிழ் மொழியை சொல்லி கொடுக்கின்றோம். அண்ட் இறுதி ஆண்டுல, அதாவது முதல் தரம் முடிக்கின்ற மாணவர்கள் இறுதி ஆண்டுல அவர்கள் என்ன செய்ய வேண்டும்னா, ஒரு 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 தேர்வு எழுத வேண்டும். சோ தேறி வர வேண்டும். அண்ட் தமிழ் மொழி மாணவர்களுக்கு நாம தரம் ஒன்று தொடங்கி தரம் 9 வரை கட்டாயமாக படிக்க வேண்டும். அதாவது தொடக்க நிலை 1-6, வகுப்பு 1 தொடங்கி 6 வகுப்பு வரை, உயர்நிலையில 7, 8, 9 தரை கட்டாயமாக அவர்கள் படித்துக் கொள்ள வேண்டும். அப்புறமா 10-12 அவர்கள் அது விருப்ப பாடமாக அவர்கள் படித்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய 10 தரமானவர்கள் கிட்டத்தட்ட 175 பேர் தொடர்ந்து படிப்பார்கள். அடுத்து பிளஸ் டூல கிட்டத்தட்ட 40 பேர் படித்து வருவார்கள். அப்புறமா அவங்க படித்தான பிறகுதான் அவர்கள் இளங்கலை தொடர்ந்து செய்ய வாய்ப்பு உண்டு, இல்லைன்னா மற்ற துறைகளுக்கு கூட அவர்கள் போவதற்கு வாய்ப்பு உண்டு. சோ இங்கே நான் ஒரு ஒரு யூடியூப் இருக்கு, தமிழ் மொழி நம்முடைய மொரிஷஸ் மண்ணில, அது தமிழ் புத்தாண்டை பற்றி இருக்கிறது. அது கேக்குமா இல்லையான்னு தெரியல. சோ கேக்குதா? போடுங்கம்மா, போடுங்க. நீங்க பார்க்கின்ற சமயத்துல இங்க நம்முடைய சுக்கலிங்கம் மீனாட்சி அம்மன் கோயில் இது, சரிங்களா? சோ நம்முடைய இயற்கை சூழல் பார்த்து கொள்ள முடிகின்றது தமிழ் மாணவர்கள், சரியா? சோ பார்க்கின்ற போது இசையும் இங்கே வளர்த்து கொள்கின்றோம். சோ பாருங்க, அப்புறமா பேசிக்கொள்வோம். அங்கான தண்ணீர்
சரி, நன்றி, வணக்கம். அது நம்முடைய மொரிஷஸ் நாட்டை பற்றி நீங்க கொஞ்சம் சூழல் எப்படி இருக்கு நீங்க பார்த்திருக்கலாம். கலங்கரை விளக்கு இருக்கிறது, இசைக்கருவிகள் வாசிப்பதை பார்த்துக் கொள்ளலாம். மாணவர்கள் தமிழ் மொழி கற்றுக்கொள்கிறார்கள், இசையும் கற்றுக்கொள்கிறார்கள். சோ அந்த வகையில் கொங்கு நாடு கலை அறிவியல் கல்லூரியை சேர்ந்த
நிர்வாகிகளுக்கு, தமிழ்துறை தலைவருக்கு, அனைவருக்கும் எனது நன்றிகள். பல நன்றி, வணக்கம். ரொம்ப சிறப்பான உரை வழங்கியிருக்கீங்கம்மா. இன்னும் கேட்டுக்கிட்டே இருக்கலாம், நல்ல தரவுகளை எல்லாம் தேடிக்கொண்டு வந்து ஒரு அற்புதமான உரை வழங்கியிருக்கீங்க. உங்களுக்கு எங்களுடைய தமிழ்துறையின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பவே ஒரு விண்ணப்பம், தமிழகத்திற்கு அடுத்து நீங்கள் எப்போது வந்தாலும் எங்களுடைய கல்லூரிக்கு அவசியம் வர வேண்டும். எங்களுடைய மாணவர்களோடு உங்களுடைய கொஞ்சு தமிழ் கூறி விளையாடட்டும் என்று நாங்கள் மகிழ்ச்சியாக கேட்டுக்கொள்கிறோம். அதே போல இப்போது பார்வையாளர்களுக்கான நம்முடைய இணைப்பில் 112 நபர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய ஐயங்களை வினாக்களாக தாங்களிடம் பேசுகின்ற கலந்துரையாடலுக்கான நேரம். விரும்புபவர்கள் அம்மா அவர்களோடு வினா தொடுக்கலாம். சரிங்க, நீங்க நன்றிங்க ஐயா. சோ வினாக்கள் உங்களுடைய வேண்டுகோளுக்கு நன்றி. சார், கண்டிப்பாக சொற்பொழிவு மிக சிறப்பா இருந்துச்சு. அங்க வந்து மொரிஷியஸ்ல வந்து திருவள்ளுவரும் பேரறிஞர் அண்ணாவோட விழாவும் கொண்டாடுறதா சொல்லியிருந்தீங்க. ஹலோ, கேக்குதுங்களா? கேக்குது கேக்குது, நீங்க வினாவை கேளுங்க, அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. இல்ல, திருவள்ளுவர் பேரறிஞர் அண்ணா விழாக்கள் வந்து கொண்டாடுறாங்க. அங்க இருக்கக்கூடிய தமிழ் மாணவர்களுக்கு திருக்குறளை பத்தின ஒப்புவித்தல் மனனம் செய்தறதுல முழுவதும் 1330 திருக்குறளையும் தேர்வு பெற்றிருக்காங்களா அப்படின்னு சொல்லி அம்மா கிட்ட வினா வைக்கிறேன். சரி, அம்மா. ஐயா, இணைப்புல இருந்து வெளியே போயிட்டாங்க ஐயா. ஐயோ, தெரியுதுமா? நம்ம நம்ம இணைப்பில் இருக்கக்கூடிய ஒரு நபர் ஒரு வினா தொடுத்திருக்கிறாரம்மா. சொல்லுங்க ஐயா. மொரிஷியஸ் நாட்டில் திருவள்ளுவர் தினம், அண்ணா நினைவு தினம் அது போன்ற நாட்டில் கொண்டாடப்படுகிறதே. 1330 திருக்குறளையும் மனப்பாடம் செய்து ஒப்பிக்கக்கூடிய ஒரு நெறி, ஒரு பழக்கம் அங்கு இருக்கிறதா என்று வினா தொடுத்திருக்கிறார். அதாவது இங்கே திருவள்ளுவர் தினம் நாம கொண்டாடும் போது நாம சில நடவடிக்கைகள் நாம செய்து வருகின்றோம். அதாவது மாணவர்களுக்கு நாம தலைப்புகள் நாம கொடுப்போம். அவர்கள் அந்த தலைப்பை வைத்துக் கொண்டு அவர்கள் கட்டுரைகள் எழுத வேண்டும். ஆங்கிலத்திலும் தொடக்க காலத்தில் ஆங்கிலம், பிரெஞ்சு, தமிழ், அப்புறமா வேற கீழே மொழிகள். தொடக்க காலத்தில் மாணவர்கள் என்ன செய்வோம்னா 10 குறட்பாக்களை கொடுத்து, இல்லைனா அந்த அதிகாரங்களை கொடுத்து அவர்கள் அதை மனப்பாடம் செய்து கொண்டு அவர்கள் வந்து ஒப்பிடுதல், அதாவது வந்து சொல்ல வேண்டும். சோ அந்த வகையில் நாம வாய்ப்பு கொடுத்திருக்கின்றோம். ஒன்று, இரண்டாவது, நம்முடைய பாடத்திட்டத்தில் திருக்குறள் இருக்கிறது இல்லையா. சோ மாணவர்கள் கண்டிப்பாக நாம சங்க இலக்கியம் திருக்குறளும் நாம ஒரு அழகு வைப்பதால் மாணவர்கள் கண்டிப்பாக திருக்குறளை படித்துக் கொள்ள வேண்டும். மாலை பள்ளிகளிலும் நாம என்னன்னா நம்முடைய பாடத்திட்டங்கள் திருக்குறள் இருக்கிறது. சோ 10 தர மாணவர்கள் அவர்கள் கண்டிப்பாக அவர்கள் திருக்குறள் படித்துக் கொள்ள வேண்டும். பிளஸ் டூல கூட மாணவர்கள் திருக்குறள் படித்துக் கொள்ள வேண்டும். சோ திருக்குறள் ஓரளவில் நம்முடைய தமிழ் மண்ணில் அது இருக்கின்றது என்று பெருமையோடு சொல்ல வேண்டும். நான் சற்று முன் உங்களுக்கு சொன்ன இவர் முத்துக்குமரன் சங்கிலி, அவங்க திருக்குறளை பிரெஞ்சு மொழியில் மொழிபெயர்த்தார்கள். சோ அநேகமா எல்லாருக்கும் திருக்குறள் இருக்கிறது. நம்முடைய இணையத்தில் நிறைய ஆங்கிலத்திலும் பிரெஞ்சிலும் நாம படித்துக் கொள்ள கூட வாய்ப்பு கிடைக்கின்றது. சோ அந்த வகையில் திருக்குறள் நன்றாக ஒரு வகையில் ஊன்றி இருக்கின்றது என்று சொல்லலாம். சரிங்கம்மா, இன்னொரு வினாக்கள் அம்மா.
இப்ப அங்க ஆரம்பத்துல 1810 இந்த கொத்தடிமை ஒழிப்பப்ப நம்ம இந்தியாவில இருந்து வந்த ஒப்பந்த கூலிகள் வந்து எத்தனை ஆண்டுகளுக்கு வந்து அங்க அந்த ஒப்பந்தம் இடப்பட்டாங்க, அது அது சம்பந்தமா எத்தனை ஆண்டுகள் அதுல ஏதாவது வரையறை இருக்காமா? ஏன்னா ஆமா, ஒரு வரையறை இருக்கிறது, எனக்கு சரியா நான் அது இப்போ மனசுல இல்ல. ஒரு ஒப்பந்தம் இருந்தது, அவர்கள் என்னன்னா ஒரு நல்ல வினா இதுக்கு நான் போய் தேடணும், அடுத்த முறை கண்டிப்பாக நான் அடுத்த முறை அடுத்த பார்வையாளர்களுக்கு அது உதவியாக இருக்கும். ஆனா இருக்கும், அதாவது அவ்வளவு ஒரு 10க்கு மேல இருக்கும், 10 ஆண்டுகளுக்கு மேல இருக்கும். ஆனால் அதிகமா அவர்களுக்கு அந்த திரும்பி வருவதற்கு, இந்தியாவுக்கு திரும்பி வருவதற்கு அவர்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்க அந்த பணம், அவங்க சொந்த பணம் வைத்து கொண்டுதான் அவங்க ஊருக்கு திரும்பி வரணும். ஆனா அவங்களுக்கு கூலி அவ்வளவு கிடையாது. சோ அதற்காக தான் பெரும்பாலோர் அந்த பணத்தை வைத்துக்கொண்டு இங்கேதான் அவங்க வீடு மண்ணு வாங்கிட்டு வீடு கட்டி அவங்க இங்கேயே அவங்க தங்கினார்கள். ஆனா அவர்கள் செய்த ஒரு நல்ல வரவேற்கத்தக்க ஒன்று என்னன்னா, ஊர்கள் தோறும் அவர்கள் கோவில்கள் கட்டினார்கள் ஒன்று. இரண்டாவது, நம்முடைய பணத்தாளில், மொரிஷஸ் பணத்தாளில் தாள் பார்க்கின்ற போது தமிழ் மொழி இருக்கிறது. 50 ரூபாய், 25 ரூபாய், 100 ரூபாய், 300 ரூபாய், 1000 ரூபாய் என்று இருக்கின்றது. சோ முதல் என்ன இருக்கிறது, ஆங்கிலம் இருக்கிறது, 2ஆம் இடத்தில் தமிழ் இருக்கிறது, 3ஆம் இடத்தில் ஹிந்தி இருக்கின்றது. சோ இது நம்முடைய தமிழர்களுடைய என்னன்னா, அந்த காலத்துல அவங்களுடைய உழைப்பை சுட்டி காட்டுகின்றது. அதே சமயத்துல மொரிஷஸ் மண்ணில் அவர்கள் முதன் முதலில் மொரிஷஸ்க்கு வந்திருக்கின்றார்கள் என்று இது வரலாற்று குறிப்புகள் என்று சுட்டி காட்டுகின்றது. சோ நன்றிங்க தம்பி, நான் மிஸ் பண்ணித்தான் அந்த எத்தனை ஆண்டு காலமாக நான் போய் தேடுவேன். நன்றிங்க. நன்றிம்மா. இப்ப நீங்க இன்னும் ஒரு ஒரு வினாம்மா, சிரமத்துக்கு மன்னிக்கணும். பாரதிதாசனுடைய கவிதைகளை வந்து நீங்க அங்க இருக்கிற மொழிபெயர்ப்பு பண்ணிருக்கேன்னு சொன்னீங்க, அது முழுவதும் மொழிபெயர்ப்புங்களா இல்ல ஏதாவது பகுதியா இருக்க ஏதாவது பண்ணிருக்கிறது? 22 கவிதைகள் மட்டும் நான் மொழிபெயர்த்திருக்கின்ற, ஆங்கிலத்திலும் பிரெஞ்சிலும் நான் மொழிபெயர்த்திருக்கின்ற. இங்கே பணி நிறைவு இருப்பதா, பணி சுமை இருப்பதா, தொடர்ந்து மொழிபெயர்க்க வாய்ப்பு இல்லை. நான் ஓய்வு எடுத்த பிறகு கண்டிப்பாக நான் தொடர்ந்து நான் மொழிபெயர்த்துக்கிறேன். நன்றியம்மா, நன்றியம்மா. என் பேருக்கு சே கார்த்திகேயனும்மா, உலகிய நல்லூர் சென்னை பல்கலைக்கழக ஆய்வியல் நிறைஞர் மாணவர்ம்மா, மாணவர் முடிஞ்சிருச்சம்மா. மிக்க நன்றி. நன்றி. சரிங்க, வாழ்த்துக்கள். நன்றிங்க, வாழ்த்துக்கள். நன்றிங்கம்மா. அடுத்த வினா, அம்மா என்னுடைய வினா ஒன்று உண்டு. சொல்லுங்க ஐயா, தாராளமா கேட்கலாம். மொரிஷியஸ் மக்கள் பக்திமான்கள் என்று நீங்கள் குறிப்பிட்டீர்கள். அங்கு நம்முடைய அந்த பக்தி நெறி அப்படி என்கிறது எந்த அளவுக்கு கடைபிடிக்கப்படுகிறது, எந்தெந்த சமயத்தை சார்ந்தவர்களெல்லாம் வாழ்கிறார்கள், எப்படியெல்லாம் திருக்கோவில்கள் இருக்கிறது என்பதை பற்றி சொல்லுங்களம்மா. அதாவது சற்று முன்னே உங்களுக்கு சொன்ன தமிழ் மொழி ஓரளவு இருக்கின்றது. ஆனா தமிழ் மொழியோடு இணைப்பதற்கு, தமிழ் பண்பாட்டை நாம் வளர்த்து கொள்வதற்கு, பேணி காட்டுக் கொள்வதற்கு ஒரே ஒண்ணுனா நம்முடைய பக்தி இலக்கியம், நம்முடைய பக்தி, நம்முடைய பண்பாடு. அதாவது வெள்ளிக்கிழமை தோறும் பக்தர்கள் அவர்கள் கோவிலுக்கு போவார்கள், கோவிலுக்கு போய் ஒரு சில உபயம் செய்வார்கள். அதே சமயத்துல நம்முடைய நாட்டுல நாம காவடி திருவிழா, தீமிதி திருவிழா, கோவிந்தன் திருவிழா, மாதம் மாதமா அந்த இது கந்தசஷ்டி, அப்புறமா அந்த சதுர்த்தி, கலைமகள் பூசை, நவராத்திரி, இவையெல்லாம் தீபாவளி பண்டிகை ஒரு விழாவாக, பட் இங்கே திருவிழாக்க நாம் ஆண்டுதோறும் நாம்
கொண்டாடி வருகின்றோம். கத்தி பூசை தீவிதி திருவிழா ஒவ்வொரு கோவிலிலும் நாம் செய்து வருவோம், அம்மன் கோவில்களை செய்து வருவோம். காவடி திருவிழா என்று சொல்லும் போது தை மாதத்துல வருகின்ற தைப்பூச காவடி உலக அளவில் மன்னிக்கணும் நாட்டு அளவில் அது பொது விதிமுறை நாளாக இருக்கின்றது. இங்கே தமிழர்கள் அவர்கள் 10 நாட்களாக விரதம் இருப்பார்கள். கொடியேற்றம் இருக்கும், மாலை நேரத்துல சிறப்பு வழிபாடு இருக்கும், திருப்புகழ் போன்ற பக்தி பொங்கும் பாடல்களை பாடுவார்கள். இசைக்குழுவினர்கள் ஒரு சில தமிழ்நாட்டிலிருந்து வந்து இங்கே அவர்கள் பாடுவார்கள். சோ அந்த வகையில் தைப்பூசம் அன்றைக்கு ஆயிரக்கணக்கான பேர் காவடி தூக்குவார்கள். காவடி தூக்குதல் இங்கே என்று சொன்னா தமிழர்கள் மட்டும் தூக்குவது இல்லை, மற்ற இன மக்கள் மற்ற இந்து மக்கள் தூக்குவார்கள், ஒரு சில கிறிஸ்துவர்கள் கூட தூக்குவார்கள். சோ அந்த வகையில் நம்முடைய தைப்பூசம் என்று பார்க்கின்ற போது அது ஒரு நாட்டளவில நாம கொண்டாடி வருகின்றோம். சோ சித்திரை காவடி காவடி இருக்கும், அதே சமயத்துல ஆடி கிருத்திகை காவடி இருக்கும், ஆவணி மூலம் வைகாசி விசாகம். சோ எல்லா காவினா மொரிஷஸ் மண்ணில முருகப்பெருமா நமக்கு கண் கண்ட தெய்வமாக தமிழ் கடவுளாக நம்முடைய மனதில் விளங்கி வருகின்றது. சோ இவன் தீமிதி கூட மற்ற இனத்தினர்கள் கூட அதாவது ஹிந்துமார்களும் கிறிஸ்துவர்களும் அவங்க தீமிதிப்பார்கள் என்று சொல்ல வேண்டும். சோ இது தமிழர்களுடைய விழா மட்டுமல்ல, மற்ற இன மக்களும் அவங்க அதில் கலந்து கொள்வார்கள். கோவிந்தன் திருவிழா புரட்டாசி மாதத்தில் ஒரு சிலர் ஒரு மாதமாக விரதம் இருப்பார்கள். சனிக்கிழமை தோறும் அந்த புரட்டாசி மாத சனிக்கிழமை தோறும் கோவில்களில் அவர்கள் ஒரு இரவு இல்லனா பாதி இரவு அவர்கள் கோவிந்தன் திருவிழாவை மிக சிறப்பாக கொண்டாடுவார்கள். சோ இந்த கோவிந்தன் திருவிழாவின் போது அந்த பஜனை கூட்டங்கள் வந்து கோவில் தோறும் சென்று பாடுவார்கள். சோ இந்த வகையில் தமிழ் மொழியை வளர்த்துக் கொள்வதற்கு, இந்த பக்தியை பகிர்ந்து கொள்வதற்கு, தமிழ் ஓர் இனம் உண்டு என்று உணர்த்து கொள்வதற்கு இந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்கின்றது. சிறப்பு அம்மா, சிறப்பு, ரொம்ப நன்றி. தமிழன் என்றோர் இனம் உண்டு என்பதை ஆணித்தரமாக பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய மொரிசியஸ் மக்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களும் மகிழ்ச்சியும். அடுத்த வினா இருக்கிறதா? அடுத்து வினா இல்லை என்று சொன்னால் நாம் அறிவுரைக்கு செல்லலாம். இன்னொரு வினாக்கு கேட்கலாங்களா ஐயா? சொல்லுங்க தம்பி, சொல்லுங்க. 9 மாவட்டத்துல அங்க இருக்கக்கூடிய அந்த 6 நகரத்துல தமிழ் மொழி வந்து எந்த நகரத்துல அதிகம் பேசப்படுது, அல்லது பள்ளிகள் தமிழ் பள்ளிகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட நான் வைக்கிறேன். அதாவது இங்கே தமிழர்கள் நீங்கள் பார்க்கின்ற போது ஆங்கிலேயர்கள் செய்த ஒரு சூழ்ச்சி என்னன்னா அவர்கள் தமிழர்களை ஒரே ஒரு குறிப்பை வைத்துக் கொள்வோம். தமிழ்நாடு பார்க்கின்ற போது தமிழ்நாடு முழுவதும் தமிழர்கள் இருக்கிறார்கள் இல்லையா, வட இந்தியால குறைஞ்ச பட்சம் இருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய நாட்டுல ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா தமிழ் மக்களை ஒரே ஒரு குறிப்பிட்ட இடத்தில் அவர்கள் கூடி வைக்கல. தமிழ் மக்கள் அவங்க நாடு எங்கும் பரப்பி வச்சிருக்கிறாங்க. ஆனால் இங்கே எல்லா ஊர் அதாவது எல்லா கிராமத்துல இருக்கின்ற எல்லா பள்ளிகளிலும் தமிழ் மொழி சொல்லி கொடுக்கப்படுகிறது. அண்ட் இங்கே அதிகமா நம்முடைய ஊர்களில்தான் அதிகமா பள்ளிகள் உண்டு. பட் எல்லா இடங்களிலும் மாணவர்கள் படித்துக் கொள்வார்கள். ஒரு குறிப்பிட்ட வைத்துக் கொள்வோம், கிராமத்தில் மட்டும் நன்றாக படிக்கிறார்கள், நகரத்துல படிப்பது இல்லை என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் கோயில்கள் நாட்டளவில் எங்கேயுமே இருக்கு, அந்த பண்பாடு நாம எல்லாரும் நாம பின்பற்றி வருகின்றோம் சரியா. சோ அந்த வகையில் எல்லாரும் அவர்கள் கடைபிடித்து வருகிறார்கள். பட் ஒரு சிலர் இப்போ நாம என்ன பண்ணணும்னா அவங்க பண்பாட்டின் மீதுதான் அவர்கள் அதிக முக்கியத்துவம் அதிக ஈடுபாடு இருக்கிறது. தமிழ் மொழியில் அவ்வளவு ஈடுபாடு இல்லை. அதற்காக தான் அந்த பண்பாடு தமிழ் மொழியும் பண்பாடும் நாம இணைந்து கொண்டு வந்திருக்கின்றோம் சரியா. ஏன்னா இங்கே என்னன்னா அவங்களுக்கு பண்பாடு காவடி தூக்குதல் மிகவும் முக்கியம், தமிழ் மொழி முக்கியம் இல்லையா. சோ அந்த மனப்பான்மை இருக்கின்றது.
அதற்காக தான் நம்முடைய நோக்கம் என்னன்னா இணைந்து நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஏன்னா தமிழ்தான் பாடணும் இல்லையா, திருப்புகழ் பாடணும், தேவாரம் பாடணும். சோ அந்த வகையில் கொண்டு வந்திருக்கின்றோம். வாழ்கிற தமிழ் இன மக்கள்கள் பெரும்பாலும் நம்ம தமிழ் மொழி இலக்கியங்கள்ல தற்கால இலக்கியம் அல்லது அந்த காப்பியங்கள் அல்லது நீதி நூல்கள் பக்தி இலக்கியங்கள் இவற்றில் எது அதிகமாக ஈடுபாடு உடையவர்களாக இருக்கிறாங்க? தமிழ் மொழி என்பது மக்கள் இடத்துல எத்தனை அளவிற்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஒரு கருவி பொருளா விளங்குகிறது? அதிக பேர் இதை பின்பற்றுகிறார்களா? நன்றிங்க. அதிகமா பக்தி இலக்கியம் தான், மக்களிடத்தில் அதிகமா பக்தி இலக்கியம் தான் அது நிலவி வருகின்றது. ஏன்னா பலர் அந்த தேவாரம் பாடுவார்கள், கோடுடைய சூரியன் கூற்றால் எனவாறு என வெள்ளிக்கிழமை தோறும் கோவிலுக்கு போனா கண்டிப்பாக அவர்கள் பாடுவார்கள். இந்த மரணத்தின் போது பாடுவார்கள் இல்லையா, நமச்சிவாய வாழ்க, சிவபுராணம், இது பாரோடு விண்ணாய் பரந்தையின் பரணி இல்லையா, கோளாறு பதிகம், திருநீற்று பதிகம். சோ அதிகமா பக்தி இலக்கியம் தான் நிலவி இருக்கின்றது, மக்களிடத்தில் இருக்கின்றது. அண்ட் அடுத்து மக்களுக்கு எப்படி எட்டலாம் என்று சொல்லும் போது, ஒன்று பள்ளி மூலமாக பாட நூல் மூலமாக கொண்டு வந்திருக்கின்றோம். இரண்டாவது ஊடகங்கள் உண்டு, தொலைக்காட்சி வானொலி இருக்கிறது இல்லையா, வானொலி காலையில் காலையிலும் மதிய நேரத்திலும் இரவு வேளையிலும் ஒரு மணி நேரம் தமிழ் பாடல்களை கேட்பதற்கு வாய்ப்பு உண்டு. அண்ட் அந்த நிகழ்ச்சிகளில் அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா திருக்குறள் உடைய அறிமுகம் சிலவேளை அவர்கள் செய்வார்கள் ஒண்ணு. இரண்டாவது தொலைக்காட்சி, இப்போ நீங்க பார்க்கின்ற போது சிலவேளை நம்முடைய நாட்டு சூழலை ஒட்டி நிகழ்ச்சி நாம வழங்குவோம். அடுத்து அவர்கள் நம்முடைய பல அந்த தமிழ்நாட்டில இருந்து அந்த இது அலைவரிசை வருது, ஜெயா டிவி வருகிறது, விஜய் டிவி வருகிறது, தூர்தர்ஷன் வருகின்றது. சோ அந்த வகையில் மாணவ தமிழ் மக்கள் தமிழ் நாடோடு தொடர்பு கொள்வதற்கு அந்த வாய்ப்பு கிடைக்கின்றது. இப்போ காப்பியம் என்று சொல்லும் போது இது கொஞ்சம் நம்முடைய மக்களுக்கு கொஞ்சம் உயர்ந்த தரமாக இருக்கின்றது. சோ எப்படி அவர்களுக்கு நாம் கொண்டு வரலாம்னா நாடகம் மூலமாக தான் நாம் கொண்டு வரலாம் இல்லையா. சோ காப்பியத்தில் வருகின்ற சிலப்பதிகாரத்தில் வருகின்ற ஒரு பகுதி எடுத்து அதை நாம் என்ன செய்யணும், மறு அதே கரு வைத்துக் கொண்டு மறுபடியும் எழுதி நாடகம் மூலமாக கொண்டு வந்தால்தான் இந்த வகையில் மக்களுக்கு நாம் கொண்டு வரலாம். சோ இந்த மாதிரி சோ காப்பியம் இல்லைனா பாரதிதாசன் கவிதையில வருகின்ற பெண் முன்னேற்றம் இல்லையா, சோ இல்லைனா பெண் விடுதலை, சோ அந்த மாதிரி நாட்டு விடுதலை மொழிப்பற்று, சோ அது கருவாக வைத்துக் கொண்டு நாம் நம்முடைய சொந்த மொழியில் நடிகர்களுடைய இயல்புக்கேற்ப அவருடைய தரத்துக்கு ஏற்ப நாம் கொண்டு வரலாம். செல்வியம்மா, உங்களுடைய வினாவை கேட்கிறாங்க. சரி, செல்வி அம்மா, செல்வி அம்மா வணக்கம்மா. பேராசிரியர் அப்துல் ரஹீம், இளையான்குடி ஜாகிர் ஹுசேன் கல்லூரில தமிழ் பேராசிரியர் இருக்கம்மா. சரிங்க, நல்லது, மகிழ்ச்சி, சொல்லுங்க. புது கவிதை பங்களிப்பு எப்படிமா இருக்கு மொரீஷியஸ்ல? புது கவிதை பங்களிப்பு, புது கவிதை அதிகமா நம்முடைய மாணவர்களுக்கு இளங்கலை அளவில முதுகலை அளவில தான் நம்முடைய மாணவர்களுக்கு நாம் சொல்லிக் கொடுக்கின்றோம் சரியா. சோ அதே சமயத்துல நாம அத எஸ்டாப்ளிஷ் பண்ண அந்த வைத்துக் கொள்வோம், இவர் ரகுமானுடைய புது கவிதை சரியா. சோ அந்த வகையில் நாம் என்ன பண்ணுவோம், தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சில புது கவிதைகள் தான் நம்முடைய மாணவர்களுக்கு நாம் சொல்லிக் கொடுக்கின்றோம். ஆனால் மரபு கவிதை பாரதியார் பாரதிதாசனுடைய கவிதைகள் தான் அதிகமா நம்முடைய மாணவர்களுக்கு நாம் சொல்லிக் கொடுக்கின்றோம். தொடக்க நிலையிலிருந்து உயர்நிலை வரை, பல்கலைக்கழக நிலை வரை நாம் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றோம். ஏன்னா தமிழ்நாட்டுல தோன்றிய இலக்கியங்கள் நம்முடைய மாணவர்களுக்கு சொல்லி கொடுக்கும் போது நம்ம நாட்டு சூழல் வேற, தமிழ்நாட்டுடைய சூழல் வேற இல்லையா. அவர்களுக்கு அந்த சூழல், தமிழ்நாட்டினுடைய சூழல் அவர்களுக்கு நாம் விளக்கி
படங்கள் மூலமாக காணொளி மூலமாக விளக்கிய பிறகுதான் இல்லையா, அப்புறமா நாம் சொல்லிக் கொடுக்கின்றோம். சோ அதற்காக தான் சின்ன பசங்களுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க முடியாது. பல்கலைக்கழக நிலையில் இருக்கின்றவர்கள் தான் சரியா சொல்லிக் கொடுப்போம். அதே சமயத்துல ஒரு சிலருக்கு நாம் பாரதியார், பாரதிதாசன் இல்லைனா புனை கதையில வருகின்ற சில கருக்கள், சில சில சூழ்நிலைகள் சொல்லிக் கொடுக்கும் போது நாம மிகவும் பக்குவமாக அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும், அவர்கள் புரிந்து கொள்ளும் வகையில் நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். சோ அதற்காக தான் எளிமையான தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சில புது கவிதைகள் தான் மாணவர்களுக்கு, பொது கவிதை ஆனாலும் சரி மற்ற இலக்கிய பகுதிகள் நாம் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றோம். நன்றிமா, மிக்க மகிழ்ச்சி. சரிங்க, நன்றிங்க. அங்குள்ள இந்த இளங்கலை தமிழ் பாடத்திட்டம், ஆமா அங்க இருக்கிற இளங்கலை பாடத்திட்டம் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, பிஏ தமிழ், எம்ஏ தமிழ்ல பாடத்திட்ட அமைப்புகள், பாடத்திட்ட அமைப்புகள் எப்படிமா வச்சிருக்கீங்க? அதாவது பாடத்திட்டம் நாங்க தயாரிக்கும் போது என்ன செய்வோம்னா, தமிழ் பேராசிரியர்கள் மொரிஷஸுக்கு வரும் போது நமக்கு ஒரு எக்ஸ்டர்னல் எக்ஸாமினா இருப்பாங்க, புறநிலை தேர்வாளர் இருப்பாங்க. சோ அவங்க வரும் போது நாம என்ன பண்ணுவோம், நம்முடைய பாடத்திட்டம் அவங்களுக்கு நாம காட்டுவோம். அதாவது ஏனென்றால் ஒரு சில மாணவர்கள் இளங்கலை இங்கே முடிக்கின்ற இளங்கலை இங்கே முடிக்கின்றவர்கள் தமிழ்நாட்டில் வந்து முதுகலை படிப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கிறார்கள். சோ அந்த வகையில் நாம என்ன செய்வோம்னா, நம்முடைய இளங்கலை பாடத்திட்டம் மொரிஷஸுக்குரிய சூழ்நிலை மட்டும் வைக்காம, அதாவது உலக ரீதியாக அந்த வகையில் நாம் வைத்துக் கொள்வோம். அவர்கள் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இக்கால இலக்கியம் படிக்க வேண்டும், சங்க இலக்கியம் படிக்க வேண்டும், திருக்குறள் படிக்க வேண்டும், மொழியியல் படிக்க வேண்டும், நன்னூல் படிக்க வேண்டும், அதாவது இலக்கணம் படிக்க வேண்டும், சிற்றிலக்கியம் படிக்க வேண்டும், காப்பிய இலக்கியம் படிக்க வேண்டும், புனைக்கதை படிக்க வேண்டும், தமிழக வரலாறு படிக்க வேண்டும். சோ அந்த மாதிரி இலக்கிய திறனாய்வு, சோ அந்த மாதிரி உங்களுடைய பாடத்திட்டத்தின் அடிப்படையாக தான் நம்முடைய பாடத்திட்டத்தை நாம் தயாரித்திருக்கின்றோம். முதுநிலை கூட நம்ம இங்கே ரெண்டு பகுதி நேரம் ரெண்டு ஆண்டு காலமாக படிக்க வேண்டும். ஏற்கனவே அவர்கள் இங்கே படிச்சிருக்கிறாங்க, இளங்கலையில படிச்சிருக்காங்க. இப்போ இங்கே நம்ம காப்பிய இலக்கியம், ஒப்பிலக்கியம், சரியா இக்கால இலக்கியம், இடைக்கால இலக்கியம், சோ அந்த வகையில் நாம பாடத்திட்டம் நாம தயாரிச்சிருக்கிறோம். மிக்க நன்றிங்கம்மா. சரிங்க, முனைவர் செல்வி அவர்கள் அடுத்த வினாடி இருக்கிறாங்களா? ஆமா, என் நண்பன் சீனிவாசன், முனைவர் செல்வி, செல்வி அம்மா இணைப்பில் இருக்காங்கம்மா, ஆனா அவங்க மைக்க வந்து மூட்டுல வச்சிருக்காங்க, வினா கேட்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, அவங்க நண்பர் மொரிஷஸ். சரி அம்மா, இந்த நிகழ்ச்சியை நம்ம நிறைவு செய்கிற பகுதிக்கு வந்திருக்கிறோம். உங்களுக்கும் 100க்கும் மேற்பட்ட பார்வையாளர்களாக கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை வெற்றி பெற செய்திருக்கக்கூடிய பங்கேற்பாளர்களுக்கும் எம் கல்லூரி தமிழ்துறையின் சார்பாக நன்றி சொல்ல வேண்டும். அந்த நன்றி உரையை நயமாக சொல்லுவதற்காக எம் துறையினுடைய பேராசிரியர், அதாவது ஸ்ரீநதி பிரிவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய பேராசிரியர் அரவிந்த் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். அரவிந்த், உங்களுடைய நன்றியை அழகாக சொல்லுங்கள். தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். தமிழுக்கு நிலவென்று பேர், இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். தமிழுக்கு மனம் என்று பேர், இன்ப தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிர்மித்த ஊர். தமிழுக்கு மதுவென்று பேர், இன்ப தமிழ் எங்கள் உரிமை சொல் உரிமை செம் பயிருக்கு வேர். மகாகவி பாரதியினுடைய வழியிலே பாவேந்தர் பாரதிதாசன் இன்பத் தமிழ் குறித்து பாடிய எழுதிய பாடல் அது. பாவேந்தர் பாரதிதாசனுடைய பாடல்களை தன்னுடைய மொழியிலே மொழிபெயர்த்திருக்கக்கூடிய முனைவர் உமாதேவி அம்மா அவர்கள் இன்றைய
நம் பொழிவினுடைய சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கிறார்கள். அம்மா அவர்களுக்கு முதற்கண் என்னுடைய பணிவான வணக்கங்கள். கொங்கு நாட்டு கலை அறிவியல் கல்லூரி தமிழ் துறையானது பல்வேறு நாடுகளிலே பல்வேறு தளங்களிலே பன்னாட்டு கருத்தரங்குகளை பயிலரங்குகளை தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் செய்து கொண்டே இருக்கின்றது. இவ்வாறு நாங்கள் இந்த பயணத்திற்காக முன்னெடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிக்கும் எம் கல்லூரியினுடைய செயலர் இயக்குனர் டாக்டர் சி ஏ வாசுகி அம்மா அவர்கள் பின்புலமாக இருந்து எங்களை ஊக்குவித்துக் கொண்டிருக்கின்றார்கள், வழி நடத்துகிறார்கள். அதனால் முதற்கண் அவர்களுக்கு இந்த விழாவின் சார்பாக பணிவான நன்றிகளை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே வேளையில் எங்களை அரவணைத்துச் செல்கிற இக்கல்லூரியினுடைய முதல்வர் முனைவர் மா லட்சுமணசாமி ஐயா அவர்களுக்கும் எங்களுடைய பணிவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். சுயநிதி புலத்தினுடைய ஒருங்கிணைப்பாளராகவும் கல்லூரியினுடைய முதன்மை அதிகாரியாகவும் இருக்கக்கூடிய சின்னசாமி ஐயா அவர்களுக்கும் நிர்வாக அதிகாரியாக இருக்கக்கூடியவர்களுக்கும் எங்களுடைய பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய தினத்தினுடைய சிறப்பு விருந்தினராக அம்மா அவர்கள் எங்களுக்கு கிடைப்பதற்கு காரணமாக இருந்தவர் சிங்கப்பூர் நாங்யாங் பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் சீதாலட்சுமி அம்மா அவர்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நாங்கள் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனென்றால் கொஞ்சு தமிழில் எங்கள் துறை தலைவர் அண்ணா அவர்கள் கூறியது போல தமிழ் முத்தமிழ் ஆனது மா பழா வாழை என்றெல்லாம் சொல்லும் அத்துணையும் சேர்ந்த தித்திப்பாய் திகட்டாமல் ஒரு நல்ல உரையை தருவதற்கான ஒரு விருந்தினரை அவர்கள் எங்களுக்கு அறிமுகம் செய்து வைத்திருக்கிறார். அதன் காரணமாக அவர்களுக்கு எங்களுடைய பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய தினத்திலே உமாதேவி அம்மா அவர்கள் மொரீசியஸ் நாட்டினுடைய இலக்கியம் எவ்வாறு வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்பதை மூன்று கட்டமாக பகுத்து கொண்டு ஆரம்ப காலகட்டத்தினுடைய முன்னோர்களுடைய தமிழ் பணி எவ்வாறு இருந்தது, அந்த தமிழ் பணி செய்வதற்கு முன்பாக அவர்கள் இங்கே புலம்பெயர்ந்து வந்த பொழுது ஏற்பட்ட சிக்கல்கள் என்ன, துயரங்கள் என்ன என்பதையெல்லாம் தன்னுடைய உரையிலே கொடிட்டு காட்டினார்கள். இத்தனை சிக்கலுக்கு பின்பாகவும் நம்முடைய நாட்டினுடைய பண்பாட்டையும் பாரம்பரியத்தையும் நம்முடைய நம்பிக்கைகளையும் மரபு சார்ந்த வழிபாடுகளையும் இன்னும் அங்கே உயிர்ப்போடு வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் இருப்பதை அவர்கள் தன்னுடைய உரையிலே தெரிவித்தார்கள். அதை காட்சியாகவும் காண்பித்தார்கள். அவ்வாறு மூன்று கட்டமாக தன்னுடைய உரையை பகுத்து கொண்டு முதற்கட்டத்திற்கு அடுத்து இடைநிலையிலே எவ்வாறான மாற்றங்கள் ஏற்பட்டது, பொருளாதார சிக்கல்கள் என்ன, புலம்பெயர்ந்து சென்றவர்கள் மீண்டும் திரும்ப வர முடியாத நிலை, இந்த நிலைக்காக அவர்கள் பெயர் மாற்றம் செய்து கொண்டு வந்த தன்மையை கூட அவர்கள் குறிப்பிட்டார்கள். இந்த நிலையிலும் கூட தொடர்ந்து தமிழர்கள் ஒற்றுமையாக வந்து அங்கே அந்த நாட்டினுடைய வளர்ச்சியிலே தங்களை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டார்கள் என்பதை அவர்கள் தன்னுடைய உரையிலே குறிப்பிட்டார்கள். அங்கே இருக்கக்கூடிய நாடாளுமன்ற கட்டிடம், அங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய மாதா கோவில், இன்னும் பெரிய கட்டிடங்கள், கலங்கரை விளக்கம், இத்தனையுமே தமிழருடைய கைவண்ணத்தால் அங்கே இன்னும் பாராட்டக்கூடிய வகையிலே இருக்கின்றது என்ற செய்தி அவர்கள் தெரிவித்தார்கள். தமிழர்கள் சென்ற இடத்திற்கு தனித்திறனை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை அம்மாவினுடைய உரையிலே நாம் நன்றாக தெரிந்து கொண்டோம். அதற்கு அடுத்த நிலையிலே இன்றைய தினம் வரையிலும் பக்தியை மையமாக கொண்டு தமிழ் மொழியையும் இலக்கியத்தையும் அங்கே இருக்கக்கூடிய மாணாக்கர்களுக்கு கற்றுத்தருகிறோம் என்பதை இந்த மகாத்மா காந்தி கல்வி நிறுவனம் செய்து கொண்டிருப்பதை அவர்கள் தன்னுடைய அந்த பிபிடியில மிக அற்புதமாக அவர்கள் ஒவ்வொரு செயலையும் தெளிவாக எடுத்து எம்பினார்கள். அந்த வகையிலே நாம் தமிழர்களாக இருப்பதில் பெருமை கொள்கிறோம். புலம்பெயர்ந்து சென்ற தமிழர்கள் அங்கே இருக்கக்கூடிய சூழலுக்கு தங்களை மாற்றிக்கொள்ளாமல் அந்த சூழலில் தமிழ் மக்களினுடைய பண்பாட்டை, நாகரிகத்தை, நம்பிக்கையை, வழிபாட்டை இன்னும் அவர்கள் அங்கே உயிர்ப்போடு வைத்திருக்கின்றார்கள் என்கிற செய்தியை அம்மாவினுடைய உரையின் வாயிலாக நாங்கள் நன்றாக தெரிந்து கேட்டுக்கொண்டோம். அங்கே இருக்கக்கூடிய காவடி முருகப்பெருமானுடைய விழா, ஒன்றுதோறும் முருகன் இருப்பான் என்று சொன்னார்கள். ஆனால் எல்லா மாதத்திலும் முருகனுடைய விழாவிலே காவடி ஏற்கப்படுகிறது என்கிற செய்தி எங்களுக்கு ஆச்சரியத்தை தருகிறது. அம்மா, இங்கே நாங்கள் வைகாசி எப்பொழுதும் பங்குனியின் தைப்பூசத்தில் மட்டுமே காவடி, பழனிமலையில் மட்டுமே எடுக்கின்றோம். ஆனால் எல்லா நேரத்திற்கும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் எடுக்கின்றார்கள் என்ற செய்தியை நீங்கள் கூறிய பொழுது எங்களுக்கு பேர் உகையாக இருந்தது. அந்த காட்சி எல்லாம் பார்த்தது போல உங்களுடைய அழகான கொஞ்சு தமிழ், இனிமையான தமிழ் எங்களுக்கு அந்த செய்திகளை காட்சிகளாக விரித்து காட்டியது அம்மா. அந்த வகையிலே இன்றைய தினத்தில் உங்களுடைய பொழிவை கேட்பதற்கான வாய்ப்பு கிடைக்கப்பெற்ற நாங்கள் அத்துணை பேருமே பாக்கியசாலிகள் என்றுதான் கூற வேண்டும். அந்த பாக்கியத்தை எங்களுக்கு ஏற்பாடு செய்து கொடுத்தவர் எம் துறையினுடைய தலைவர் தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் முனைவர் முருகேசன் அண்ணா அவர்கள். அதனால் அவர்களுக்கு விழா ஒருங்கிணைப்பு என்கிற நிலையை தாண்டி ஒரு நல்ல பேச்சாளரை, ஒரு நல்ல பொழிவாளரை எங்களுக்கு கொடுத்தமைக்காக அவருக்கும் நாங்கள் பணிவோடு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே வேளையில் இந்த பொழிவிலே கலந்து கொண்டு
பங்கேற்று கொண்டு உங்களுடைய பின் ஊட்டத்தை அம்மாவினுடைய உரையினுடைய சிறப்பையெல்லாம் உங்களுடைய அந்த குறிப்பிட்டீர்கள். அத்துணை பங்கேற்பாளர்களுக்கும் என் தமிழ்துறையின் சார்பாகவும் கொங்குநாடு கலை அறிவியல் கல்லூரியின் சார்பாகவும் பணிவான நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்கள் ஒவ்வொருவருடைய ஆதரவும் எங்களை அடுத்த நிகழ்விற்கு இன்னும் ஊக்கமாக அழைத்துச் செல்கிறது. அந்த வகையிலே பங்கேற்பாளர்கள் அத்தனை பேருக்கும் நாங்கள் பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த விழா இனிதே இன்று மிகச்சிறப்பாக நடைபெற்றது. இதனுடைய நிறைவு நாளாக நாளைய தினத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வும் இதே நேரத்தில் துவங்கும் என்பதை பணிவோடு தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பளித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றியுரை வழங்கிய அன்பிற்கடிய தம்பி.